वापस आप है क्या? सर, एक बहुत बुरी खबर है सर। कुछ विदेशी आतंकवादी वहां से ट्रेनिंग लेकर हमारे देश के अंदर घुस गए सर। वो लोग नॉर्थ ईस्ट मिलिट्री स्क्वाड पर हमला करके वहां से भाग गए सर। व्हाट? अब वहां पर कोई बचा नहीं है सर। अब क्या करेंगे? Get me brigade frequency. Yes, sir. No answer, sir. Try first lieutenant Karan Singh. Sorry, sir. Second lieutenant Krishna Kumar. I can't get it, sir. You better get them right now. My God. If those terrorists get into our cities, what will happen to our country? Sir, good news, sir. What? Colonel Subhas frequency is alive, sir. Is it so? Where is he now? हम सब जाने के लिए गाड़ी किधर है? और भी 2 किलोमीटर जाना है। तुम बिल्कुल फिकर मत करो, कोई भी हमें कुछ बिगाड़ नहीं सकता। अच्छा चलो चलो। Thank you.
Very proud of you, Colonel Subhash. You have saved our nation from disaster by your courageous activities. Unga mari veeramana, poruppana, olukkamana ilanjan ovvoru veetil irundha namma naattukku eppum aavath varadhu. Thank you, sir. நடுராத்திரியில் ஓடி வந்த ஹவாலா, அவ கண்ணு ரெண்டும் விட்டது என்ன சவாலா சவாலா.
காதல் பேங்கின் அனுமதியின்றி கண்ணினையும் இதயத்தை தொட்டா அதான் ஹவாலா. காதல் ஹவாலா. தூண்டில் போட நீ ஹவாலா, நான் தங்கம் இன்னதா ஹவாலா. குறுக்கு வழியில் ஹவாலா, நீ ஆழம் அடுக்கின ஹவாலா. முத்தம் ஒரு குற்றம் இல்லை ஹவாலா, ஆதி கட்டாமல் முத்தமிட்ட ஹவாலா. தூரதேச தேவத ஒருத்தி நேரில் வந்தாளா, டாலர் நோட்ட பிரிச்சது போல சிரிச்சு நின்னாளா. போட்டு வயசு பொண்ணு ரோட்டுல அலைஞ்சா அதான் ஹவாலா. மானம் ஹவாலா. விடிய விடிய அனுபவங்கள் கண்டு கிடைக்கும் போது தூங்கி மகிழ்ந்தா அதான் ஹவாலா. ஓய் அசை ஹவாலா. பருவம் என்பதே ஹவாலா, அது படுத்தும் பாடுதான் ஹவாலா. கொஞ்சம் வைரமான ஹவாலா, நீ கொள்ளை கொண்டு போ ஹவாலா. பெத்தவங்க பார்த்து போட்ட ஹவாலா, வாலிபமை காதலுக்கு சவாலா சவாலா. நாடு விட்டு நாடு வந்த ஹவாலா, நடு ராத்திரியில் ஓடி வந்த ஹவாலா. அவ கண்ணு ரெண்டும் விட்டதென்ன சவாலா சவாலா. ஒரு சின்சியர் ஐஏஎஸ் ஆஃபீஸரா உங்க டியூட்டியை பாருங்க, அதுவே எனக்கு போதும். புரிஞ்சுதா? மினிஸ்டர் ராஜசேகர்னு என் பேரை சொல்லிக்கிட்டு யார் வந்தாலும் அவங்கள நீங்க என்கரேஜ் பண்ண வேண்டாம். ஓகே? என்னங்க? என்னமா? சாப்பிடுவாங்க. சுபாஷ் வந்துட்டானா? இன்னும் இல்ல. அவன் வரட்டும். நீங்களா சாப்பிடுவாங்களே? அவன் இல்லாம நம்ம என்னைக்குமா சாப்பிட்ருக்கோம்? அவன் வந்த உடனே கூப்பிடு, நான் டெல்லிக்கு முக்கியமான கால் பண்ணனும். நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காத, போ. சரி மாமா. என்னமா? சாப்பிட வரீங்களா? சுபாஷ் வந்துட்டோம், சேர்ந்தே சாப்பிடலாம். அது எப்போ வருமோ? நீங்களாவது சீக்கிரம் சாப்பிட்டு தூங்கல? இல்ல, எனக்கு நாளைக்கு ஒரு முக்கியமான கேஸ் இருக்கு. ஒன்னு செய், ராத்திரி தூங்காம இருக்கிறதுக்கு ஃப்ளாஸ்க்ல லெமன் டீ ரெடி பண்ணி வை. சரி மாமா. பிரதர், எனக்கு கொஞ்சம் கூப்பிடு. பின்னாடி வெள்ளை கலர் லாரிய கொண்டாந்து நிறுத்தி வச்சிருக்கான். என் கூட 20 வருஷமா இருக்கான், எனக்கு இது வரைக்கும் பத்திலயா டிக்கெட் எடுத்துக்கற அண்ணே. என்னப்பா இது, ராத்திரி பூரா இப்படி குடிச்சுக்கிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? புதுசா பாட்டி வாங்கின இல்ல கார் வாங்கின. அனிதா, இன்னைக்கு இருந்தாலும் நீ தானே கட்டிக்கு போறவ, நீயாவது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம்ல? அதான் எப்பவும் இவர் கூடவே இருக்க. சரி சரி வா, பத்திரமா வீட்டுக்கு போய் சேருப்பா. டன் ஆண்டி. பப்பி குடுத்துட்டு போயிட்டாப்பா. ஆமா. ஏப்பா சபாஸ், இவன் சொல்றான் உனக்கு அனிதாவுக்கு ஏதோ கல்யாணம் நடக்க போதாம்டா. ஆம்பள காம்பள கல்யாணம் நடக்குமாடா? கல்யாணம் நடக்குமாடா? இல்ல இல்ல இல்ல. நீங்க கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கேக்கணும்.
வாங்க தம்பி. என்ன இன்னும் அது வரைக்கும் முடிச்சிட்டு இருக்க? நீங்க தானே பெல் அடிச்சீங்க. பெல் அடிச்சா முடிச்சிட வேண்டியதானா? தம்பி தம்பி என்ன ஆடுற? ஸ்டடியா நில. அம்மா என்ன மன்னிச்சிடுமா, இன்னைக்கு ரொம்ப குடிச்சிட்டேன். புதுசா கார் ஒன்று வாங்கியிருக்கேனா, என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க டே பார்ட்டி பண்ணால் நல்லா இருக்கும்னாங்க, பண்ணிட்டேன், அதான் குடிச்சிட்டேன். அம்மா சத்தியமா சொல்றேம்மா, நாளிலிருந்து குடிக்க மாட்டேன். என்னைக்கு ஒரே வார்த்தை என்ன அண்ணே? வாழ்க்கையில வார்த்தை ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில வார்த்தை ரொம்ப முக்கியம். முக்கியம் அண்ணே. அண்ணே என்ன என்ன சாரி அண்ணே, என்ன வேலை? அது விடுங்க அண்ணே, எனக்கு நீங்க நல்லா இருக்கணும். நீங்க ஏப்பா, உனக்காக நாங்கெல்லாம் சாப்பிடாம காத்துட்டு இருக்கோம்ல, நீ மட்டும் ஏன்பா இப்படி பண்ற? அது விடுங்க அண்ணே, எனக்கு நீங்க நல்லா இருக்கணும். சரி சரி அண்ணே, நான் என்ன சொல்றேன்னா, குடிக்க மாட்டேன். அன்னைக்கும் நீ இதே தான் சொன்ன, இன்னைக்கும் இதே தான் சொல்ற, நாளைக்கும் நீ இதே தான் சொல்ல போற. உனக்கு என்னைக்கு ஒரே பேச்சுதான்ப்பா, என்னைக்கு தான் மாத்தி சொல்ல போறியோ தெரியல. காப்பாத்துறதுக்காக அந்த கண்ண பரமாத்மா துணியோட வரமாட்டானா? வந்துட்டான் மானங்க அக்க, வந்துட்டான். இங்க பொம்பளை போலீஸ் எல்லாம் என்னங்கடா இதெல்லாம்? தண்ணி அடிக்கிறலாம் பாவம், சாமிட்ட போய் மன்னிப்புக்கிறேன்னு சொன்ன. ஆமா, நாங்க உடனே கோயிலுக்கு போனோம். முதல்ல நீ பைக்ல உள்ள வந்ததே குத்தம், அதுக்கே உள்ள தள்ளணும். நான் யாரும் தெரியுமா? நீ யாரா இருந்த எனக்கு என்ன? 1 minute. மினிஸ்டர் ராஜசேகர் அண்ணா, நான் உன் தம்பி பேசுறேன். இங்க ஒரு இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் சண்முகவேல் என் ஃப்ரெண்ட்ஸ் தூக்கி உள்ள போட்டிருக்காரு. நான் போனை கீழே வைக்கிறதுக்குள்ள அவனை ரிலீஸ் பண்ண. ஓகே, காத்திருக்கு காத்திருக்கு தாத்தா, காத்திருக்கு காத்திருக்கு தாத்தா, காத்திருக்கு காத்திருக்கு தாத்தா, காத்திருக்கு காத்திருக்கு தாத்தா, காத்திருக்கு தாத்தா, காத்திருக்கு காத்திருக்கு தாத்தா, காத்திருக்கு காத்திருக்கு தாத்தா, காத்திருக்கு காத்திருக்கு தாத்தா. நீ பேச இல்ல, என்ன பேச விடு, நீங்களே பேசுங்க. அந்த குருக்கள் வீடு எங்க இருக்கு சொல்லு. அங்க அங்க வரடா, பரதே வாடா. ஏய் குருக்கள் என்னடா டேய், என்னடா ஏய் யாரது? நெத்தில அதே பட்டை, கழுத்துல அதே கொட்டை, போடல சட்டை, இதே குருக்கள் தான். குருக்கள் ஏந்திரற மேல பாவனே. ஏய் எவ்வளவு கொழுப்பு இருந்தா இந்த அப்பாவி பசங்களை போலீஸ்ல மாட்டி விட்டு நீ நிம்மதியா கட்டில படுத்திருப்ப. இல்ல டேய், அடிச்சு நொறுக்கு.
சௌத்ரி, என் அடிக்கிறதுக்காக அர்த்தராத்திரியில ஆத்துக்குள்ள நுழைஞ்சவன். அவன் கைய புடிச்சு காயத்து கட்டு போட்டுருக்கிய, நீ என்ன நினைச்சுட்டு இருக்கமா? மத்தவாள் அடிச்சு ரத்தம் சிந்தறத பார்த்து சந்தோஷப்படுறது இவாளோட சுபாவம். மத்தவாளோட காயத்துக்கு கட்டு போடுறது நம்ம சுபாவம். எந்த காரியத்துக்காக இந்த ஆத்துக்கு வந்தேனோ அது செஞ்சுட்டு போங்க. என்னப்பா சென்டிமெண்ட் லாப் ஆயிட்டியா? ஏப்பா இன்னும் யோசிக்கிற? அடி அடி, கம் ஆன் குயிக், கம் ஆன் குயிக். நீ யாராச்சும் சொல்ல விரும்புறியா? நான் தான் முதல்லயே சொன்னேன்ல, குறுக்கல் ஃபேமிலி நல்ல ஃபேமிலி, இந்த ஃபேமிலியில தகராறு வச்சுக்க வேணான்னு. நீ தானே இவாளை அடிக்கணும்னு அப்படியா சாவித்ரி? இங்க மரியாதை. என்ன வேணும்? ஹார்ட், இதயம். பாத்துங்க, மிஸ் ஆகிற போது இதயம் ஷேப்ல ஒரு பொக்கே வேணும். அது அது கொஞ்சம் காஸ்ட்லி ஆகுமே. காஸ்ட் பத்தி கவலை இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணுக்கு கொடுக்கணும். அத ரெடி பண்றதுக்கு கொஞ்சம் நாழி ஆகும். இதயம் ஆச்சு, கொஞ்சம் லேட் ஆகும். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். சார், உங்க பொக்கே ரெடி ஆயிடுது. ₹500. ஃபண்டாஸ்டிக். இதுக்கு எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். கொஞ்சம் பிடிங்க ப்ளீஸ். இந்த பணம் பொக்கேக்கு, இந்த பொக்கே உங்களுக்கு. இது பொக்கே மட்டும் இல்லை, என்னுடைய இதயம். தவற விட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பாய். நில்லுங்க. என்ன பண்றேன்? உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? இங்க ஒர்க் பண்ண தான் வந்திருக்கேன். சத்தியமா இல்ல, உங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு கோவமே வராது. இந்த மாதிரி எத்தனை அடி அடிச்சாலும் உங்க இதயம் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் வந்துகிட்டு தான் இருப்பேன். பாய் சாவித்ரி, இங்கோ மரியாதை. எனக்கு அங்க வேலை செய்ய பிடிக்கலப்பா. அம்மா, நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்ட, உன்னை சுலபமா கரை சேர்த்துள்ளான்னு நான் சந்தோஷப்பட்டு இருந்தேன். அதுக்குள்ள இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டியம்மா. கவலைப்படாதீங்கப்பா, நான் தான் டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் எல்லாம் கத்து வச்சுருக்கேன் இல்லையா. கூடி சீக்கிரம் வேற நல்ல வேலை எனக்கு கிடைச்சிடும். கொண்டாட அதே நிறுத்திட்டீங்க, கோசம் போடு. அண்ணன் தங்கமணி, சின்னதா கொளுத்துறது இல்லையா, தாடி கறியும் போட்டு குடி. மாணவ நல்ல ஜிங்கங்களே, உழைக்கும் தொழிலாளர் தோழர்களே, காய்கறி நெசவாளர்களே, விவசாய பெருங்குடி மக்களே, நீங்க சொல்றாள் யாருமே இல்லையே, எல்லாம் நாம லாரியில் ஏற்றிட்டு வந்தவங்கதான். எனக்கு தெரியாதா, நீங்க தானே லாரியில் ஏற்ற போது நாலு ஜாதி கலந்து ஏத்தணும். நான் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசிட்டு குறு குறு பேசிட்டு இருக்கியா? நீங்க பேசுங்க தலைவரே. அன்பார்ந்த பெரியோர்களே, இன்றைக்கு லட்சக்கணக்கிலே நாம் திரண்டிருந்து காட்டிக்கொண்டிருக்கின்ற எதிர்ப்பு நம்முடைய கட்சியினுடைய எதிர்ப்பல்ல, தமிழ்நாட்டு மக்களுடைய மனதிலே இன்றைக்கு எழுந்திருக்கின்ற ஒரு மாபெரும் எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பை காட்ட வேண்டிய அவசியத்திலே நாம் இருக்கின்றோம். ஆகவே இப்போது நான் அமைச்சர் ராஜசேகரனுடைய குடும்பாவிக்கு கொள்ளி வைக்க இருக்கின்றேன், மிக்க வருத்தத்துடன் கொள்ளி வைக்க இருக்கின்றேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புல்கை சட்டை யாருது?
இருக்கிறது ஒரே சட்டை அதை மாட்டி விட்டியாசேகர் குடும்பாவியை என்ன உங்க உருவத்துக்கு தீ வைக்க பார்த்தாங்க. அது வெறும் பொம்மை சுபாஷ், அரசியல் இதெல்லாம் சகஜம்ப்பா. இதோ பாருங்க, என் தம்பி செஞ்ச தப்புக்காக எல்லாருக்கிட்டையும் நானே மன்னிப்பு கேட்டேன். பரவாயில்லை பரவாயில்லை, சாரி. உங்க டிமாண்ட்ஸ் எல்லாம் எதுவா இருந்தாலும் சரி, ஒரு வாரத்துக்குள்ள நானே நிறைவேற்றி வைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பொம்மையை எரிக்க வேண்டாம். இந்த இடத்துல என்ன நானே எரிச்சுக்கிறேன். என்னென்ன இது என்னப்பா இப்படி பண்ணிட்ட? உங்களை அவமானப்படுத்தினா எப்படி என்னால தாங்க முடியும்? அதுக்காக உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால் நிம்மதியா இருக்க முடியுமா? வணக்கம். இவங்களை கண்டன ஊர்வலம் தான் நடத்த சொன்னேன், ஆனா அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டாங்க. I'm really sorry, Minister. நான் ஆளுங்கட்சி மந்திரி, நீ எதிர்கட்சி தலைவர், அதெல்லாம் அப்புறம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், அதை மறந்துட்டு பேசாத. வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சே, சாயந்தரமா வா வித் ஃபேமிலி. ஓகே ஓகே, வரேன். பை அண்ணா. யோ, ஆளுங்கட்சிக்கார அடிச்சு போட்டானுங்கண்ணா. என்ன என்ன என்னையா பண்ணிட்டு இருக்க நீ? என்னங்கண்ணா, உங்களுக்காக நான் ரோட்டில் போற வரவங்கட்டில் அடி வாங்கி சட்டை கழிச்சிருக்கிறேன். அரசியல் உங்க பேர் சூடாக்கி நான் வந்து உன்ன மாதிரி காய்கறி வித்தவன் கச்சேரி சேர்த்த பாரு, என்ன சொல்லணும்? நான் நம்ம கடைக்கு வரப்போவத்தானே நம்மளுக்குள்ள பழக்கமே. இதை பார், ஐ வாண்ட் டோட்டல் டிசிப்ளின் இந்த பாட்டி. இனிமே எனக்கு தெரியாம இப்படி ஏதாவது பண்ண அப்புறம் கச்சேரியே இருக்க மாட்டேன். ஆபீஸ்ல வந்து பாரு. சரி. வாங்க வாங்க. எங்க தலைவர் என்னங்க சொல்லிட்டு போறாரு? அதே கூட்டத்தை பார்த்து ரொம்ப அப்ரிசியேட் பண்றாரு. ஆமா, நீயே ஆளுக்கு 50 ரூபாய் லாரி ஏத்தி விட்டு ஆபீஸ் போடா. என்னாச்சு? ஒரு குட் நியூஸ், நீ சித்தப்பாக போற. அண்ணி, இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரியுமா? சொல்லத்தான் போன, என்ன எங்க சொல்ல விட்டாரு. அவரு கட்சிக்காரங்க தான் முக்கியம். என்னோட கை எப்பவுமே சுத்தமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன், அதை புரிஞ்சுக்குங்க. சுபாஷ் பாப்பா, என்ன விஷயம்? என்ன ரொம்ப முக்கியமான விஷயமா? உன்னை விட எனக்கு வேற என்னடா முக்கியம் சொல்லு. அண்ணி இப்ப மூடடா இருக்கேன் தெரியுமா? அது இருக்கட்டும்பா, இப்ப நீ எதுக்கு வந்த? ஒண்ணும் இல்ல, நீங்க அப்பாவை போறீங்க. நான் சித்தப்பா. இந்த நல்ல விஷயத்தை கூட நான் உன் வாயால தான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பாத்தியா, வா. லக்ஷ்மி, இப்ப நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன்னு தெரியுமா உனக்கு? லக்ஷ்மி, இனிமே நீ வேலை வேலைக்கு ஒழுங்கா சாப்பிடணும். நாங்க வர வரைக்கும் நீ சாப்பிடாம இருக்க கூடாது. அப்புறம் இந்த விரதம் பூஜைன்னு வயத்த காயப்படாத. அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லி வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது. இந்த மாடிப்படியெல்லாம் அடிக்கடி ஏறி இறங்காத. மார்க்கெட்டு ஷாப்பிங்னு அலையாத. ஃபோன் பண்ணி வர வச்சுக்க. அப்புறம் முக்கியமா இந்த வெயிட் எல்லாம் ரொம்ப தூக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லுவாங்க. அதனால இந்த மல்லிகைப்பூ எல்லாம் மொத்தமா வச்சுக்காத, ஒத்த ஒத்தையா வச்சுக்க. அடிக்கடி டாக்டர் கிட்ட செக் பண்ணிக்கணும். உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க. நீ என்ன ஆசைப்பட்டாலும் என்கிட்ட கேளு, உனக்கு என்ன தேவையோ அதே முதல்ல போங்க. இவங்களை கொஞ்சம் விட்டா பிறக்க போற உங்க குழந்தைய இளைஞரை தலைவன் ஆக்கிருவாங்க. போங்க. இந்த அம்மா அப்பாயின்மெண்ட் ஆர்டர், எனக்கு பிஏவா அப்பாயின் பண்ணிருக்கேன். டியூட்டியில ரொம்ப சின்சியரா இருக்கணும். விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். மலர் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. நான் உடனே போயாகணும் சார். ஆட்டோ எதுவும் கிடைக்கல சார். ப்ளீஸ் சார், எனக்கு கொஞ்சம் டிராப் பண்ணிடுறீங்களா? உன் வைஃப் டெலிவரியா? சரி பாவா. ஓ
உங்க நல்ல மனசுக்கு என்ன மாதிரியே ஒரு நல்ல வைஃப் கிடைப்பாங்க. என்னது உன்ன மாதிரியா? எனக்கு கிடைச்ச மாதிரியே ஒரு நல்ல வைஃப் உங்களுக்கு கிடைப்பாங்கன்னு சொன்னேன் சார். அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சார் சார் இன்னும் ஃபாஸ்ட் போங்க சார். ஃபாஸ்ட் தான போயிட்டு இருக்கேன். கம் ஆன் ஃபாஸ்ட். என்ன எப்படி கட்டி பிடிக்கிற? நீங்க போற வேகத்துக்கு உங்களுக்கு கட்டிக்கிட்ட தானே உங்க கூடவே வர முடியும். ஆமா டெலிவரி எங்க? எங்க வேணாலும் வச்சுக்கலாம். அப்பலோ ஹாஸ்பிடல். மலர் ஹாஸ்பிடல் சொன்னேன். இல்ல இல்ல மலர் ஹாஸ்பிடல் தான் டென்ஷன்ல மாத்திட்டேன். ஆமா நீ ஜிம் கிளம்ப போறியா? ஏ வேகமா போக. நீ ரெடி பண்ற கை நீங்க பேச வேண்டிய நடமாடும் நீதிமன்றம் அங்க வந்து ஃபைன் கட்டி போங்க. தானத்தில் சிறந்த தானம் நலிந்தோர்க்கு ரத்தம் வழங்கிய தானை தலைவன். நலிந்தோர்க்கு ரத்தம் வழங்கிய தானை தலைவன். தெய்வங்களே ரெண்டு பேரும் ரத்தத்தை கொடுத்து துவக்கி வச்சிட்டீங்க. இனி பாருங்க டின்னு டின்னா பேரல் பேரலா நம்ம பசங்க நெப்ப போறானுங்க. வளவளன்னு பேசாதியா, ஒழுங்க வேலையை பாரு. நீ கவலையே படாதீங்கண்ணா. இப்ப நான் பண்ணிருக்கிற ரத்த தானம் அன்னதானத்தை விட பெரிய தானம்னா. நம்ம பசங்களோட பாய்சன் ரத்தம் ஜனங்க ரத்தத்தோட கலந்து எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகி பூரா நம்மளுக்கே ஓட்டு போட போறானுங்க. நீ வேணா பாருங்க அடுத்த ரூலிங் பார்ட் நாம தான். இப்ப நாம பண்ணிருக்கிற காரியம் தமிழ்நாட்டு அரசியலே பெரிய கலக்க போகும். கலக்கிறது நம்ம லட்சம் இல்ல, பொது சேவை தான் முக்கியம். புரியுதா சார்? நானும் பிளட் கொடுத்துட்டு ஆபீஸ்க்கு வரேன். வேண்டாமா, இங்கே இருந்து தேவையான ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு மெதுவா வா. டேக் யுவர் ஓன் டைம். போலாம் மேடம். ஐயோ நாம ரத்தம் கொடுக்க வேண்டியது இல்லைங்க, இன்னார் கொடுக்குறாங்கன்னு எழுதி வச்சாலே போகுது. லிஸ்ட்ல அடுத்தது உங்க பேர் தான். வாங்க. ஏய் மேடம் அண்ணா சேர் எடுத்து போடுங்க. அண்ணா யாரு? நான் தான். எழுதல இல்ல. எஸ். ஆஹா புரிஞ்சு போச்சுடா சுபாஷ், புரிஞ்சு போச்சு. சாவித்திரி முன்னாடி ரத்தம் கொடுத்து ரத்த வள்ளல்னு பேர் வாங்கி அவ ஹார்ட்ட ஓபன் பண்ணி எங்க ஹார்ட்ட க்ளோஸ் பண்ணலாம்னு திட்டம் போட்டுருக்கான். நீ நடக்காதடா, நடக்கவே நடக்காது. நான் என்ன சொல்ல விடல? என்ன சொன்னேன்? டேய் டேய், அவர் ரத்தம் கொடுப்பாரு எடுப்பாரு, உன் உடம்புல இருந்து நாங்க ரத்தம் எடுப்போம். அத கேக்க நீ யாரா? டேய் ஒண்ணு செய்யலாமா? நீங்க போங்க. நாளைக்கு மோட்டா எல்லா பேப்பர்லயும் வரோன. தம்பி தம்பி ஹலோ. டேய் போட்டோகிராபர் வாடகை. ஏண்டா எதிர்கட்சி ரத்த தான முகாமுக்கு மந்திரியோட தம்பி வந்திருக்காரு, அதையே போட்டா எடுக்காம பொம்பளை என்னடா பண்ற மடையா? என்ன போடவ தம்பி? தோல் மேல தோல் மேல போறாங்க. டேய் எடுத்துட்டியா? நாளைக்கு தினத்தந்தியில வரணும்டா. இதோடவும் இதோடவும் கட் பண்ணி பிரிண்ட் போடு. தம்பி நீங்க எங்க? இங்க பிளட் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஐயோ நீங்க சொல்லி அனுப்பிச்சிருந்தா நாங்க வீட்டுக்கே வந்து வாங்கிட்டு வருமே. நீங்க இங்க வரணுமா? இல்ல வரிசையில நின்னதான் மரியாதையா இருக்கும். என்னடா தம்பி, இந்த காலத்துல மந்திரி கூட படிச்சவனே லைன்ல நிக்கிறது இல்ல. நீங்க மந்திரி கூடவே பிறந்துட்டு லைன்ல நின்னா ஊருக்குள்ள மதிப்பாளா? இல்ல நான் லைன்லயே நிக்கிறேன். See, you please try to understand my problems. And what I wanted to tell you is, you take charge of these two useless fellows. என்ன தம்பி திடீர்னு இங்கிலீஷ்ல பேசி கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க? இவங்க ரெண்டு பேரும் நான் கூட்டு போணுமா? Yes. Understand? Follow me. நானுமா? Yes.
ஆச்சு. என்ன அது கூட வந்துட்டீங்க? இல்ல, இங்க ரெண்டு சொட்டு கம்மியா எடுக்கிறாயின்னு கேள்விப்பட்டோம், அதை இங்க வந்துட்டோம். நீ எங்களை கழட்டி விட்ட, நாங்க வந்துட்டோம்ல. போதுரா போனா நாங்க இருக்கோம்ல சார். சுபாஷ் மூட, நீங்க பெட் கொடுத்து சாவித்ரி கழுத்துட்டாள்ல, போய் பாப்போம். ஏமா, உன் மனசுல என்ன பெரிய மகாராணி நினைப்பா? இல்ல, ஏசபத்தி நினைப்பா. அவன் உள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். நீ பாட்டுக்கு தர்மாஸ்பத்திரி பேசுற மாதிரி வெளியே வந்து உட்கார்ந்துருக்க. இதோ பாரு, அவன் அவன் காதலுக்காக தெருவு நின்று சத்தம் கொடுக்குறான், பக்கத்துல போய் முத்தம் கொடுக்குறான். ஆனா இவன் உனக்காக ரத்தம் கொடுத்து பித்தனாயிட்டான். நீ இப்படி ஓரங்கட்டி உட்கார்ந்த என்ன அர்த்தம்? என்ன இப்ப நாங்க நினைச்சோம்னா உன்னை இங்க இருந்து கடத்தி கொண்டு போய் சுபாச கட்டாயத்தாலே கட்ட வைப்போம். மரியாதையா நீயா வந்து ஐ லவ் யூ சொல்லு, இல்லனா ஐ லவ் யூன்னு சொல்ல வைப்போம். என்ன ஒரு வார்த்தை பேச விடுறீங்களா? ஓகே, தாராளமா பேசு. போங்கடா. தேங்க் யூ மேடம், ஜூஸ் சாப்பிடுங்க. இல்ல வேண்டாம், ரொம்ப டயர்டா இருக்கீங்க, சாப்பிடுங்க ப்ளீஸ். தேங்க்ஸ். ஒண்ணுங்க சாப்பிடுங்க. ஒண்ணும் இல்ல. ரத்தம் கொடுக்காம எங்கட போனீங்க? நாலு வார்த்தை கேட்டோம், நாக்க புடிஞ்சுகிட்டு சாகுற மாதிரி. யாரு? வெக்கம் மானம் சூடு சொரணை இருந்தா இந்நேரம் செத்து மடிஞ்சிருக்கணும். யாரு? சாவித்ரி. சாவித்ரி, சாவித்ரி. பாவி பசங்களா, ஏதோ கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு உங்களை கூட்டு வந்தா எல்லாத்தையும் கெடுத்து குடிச்சோராக்கிட்டீங்களே. போடா. சாவித்ரி கொண்டு போயாச்சா? கொண்டு போயாச்சு. அவ பண்ண கலாட்டால இடமே ஸ்பாயில் ஆயிடுச்சு. கிளாஸ் வலையெல்லாம் உடஞ்சு கிடக்கு, அதான் க்ளீன் பண்ணிட்டு இருக்க. சீக்கிரமா க்ளீன் பண்ணு, யாராவது பாத்திர போறாங்க. சாவித்ரி எடுக்கல? ஆமா, இது நான் கவனிக்கவே இல்லையே. அந்த பொண்ணு கிட சாவித்ரி கிட சொல்றியா? இல்ல சொல்றேன் சார. சாவித்ரியோட கிட்டி எடுக்கிறதுக்காக ஆபரேஷன் தியேட்டருக்கு ஸ்ட்ரெச்சர்ல இந்த பக்கம் கொண்டு போயிட்டு இருக்காங்க சார்.
இப்ப எப்படிமா இருக்கு? பாத்து அங்கிள், நான் எப்படி இங்க? ஹாய், ஹவ் ஆர் யூ? சாவித்ரி, இங்க நீயா? எஸ். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறலா? நீங்களும் ஆளை வச்சு கடத்திட்டு காப்பாத்துற மாதிரி வந்து காப்பாத்துவேன், என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? சாவித்ரி, என்ன பேசுற? இல்ல அங்கிள், யார்கிட்ட பேசுறேன்னு தெரியாம? எனக்கு தெரியும், இவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். கண்ட நேரத்துல குடிப்பா, அடுத்த ராத்திரில ஆத்துக்கு வந்து கலாட்டை பண்ணுவா, அது மாத்திரமா பொண்ணுகளை பார்த்து ஈ நெளிச்சுட்டு பின்னாடி வருவா. இவள எல்லாம் ஆத்துக்குள்ளே சேர்க்கப்படாது. சாவித்ரி வேண்டாம், உங்க மூஞ்சியில முழிக்கிறதே பாவம் நினைக்கிறேன். சுபாஷ், நில். அவசரப்பட்ட வார்த்தையை படப்படம் கூட்டிட்டியம்மா. இன்னைக்கு நீ இங்க என் வீட்டுல நிம்மதியா பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் சுபாஷ் தான். நாம ரத்ததான முகாம் நடத்தின ஆஸ்பத்திரியில நமக்கே தெரியாம சில மோசமான டாக்டர்ஸ் இருந்திருக்காங்க. ஏழைங்க கிட்ட அவங்களுக்கு தெரியாம கிட்னி எடுக்க வேண்டியது, அத பணக்காரங்களுக்கு விற்க வேண்டியது. இந்த சதியில நீயும் மாட்டிக்கிறந்த, ஆனா சுபாஷ் தான் உன்னை காப்பாத்திங்க கொண்டு வந்தா. அது மட்டும் இல்லம்மா, பொக்கே ஷாப்ல இருந்து நீ வேலை விட்டு நின்னுட்ட, சுபாஷ் என்கிட்ட வந்து என்னால சாவித்ரிக்கு வேலை போச்சு, நீங்க எப்படியாவது வேலை வாங்கி கொடுக்கணும்னு சொன்னா. அவனுக்காக தான் வக்கீல் கிட்ட சொல்லி உனக்கு வேலை வாங்கி கொடுத்தேன். இவடெல்லாம் ஏன் செஞ்சா? அவன் உன்னை உயிருக்கு உயிரை நேசிக்கிறான். சுபாஷ் நல்லவன், உனக்கு பொருத்தமானவன். இது பார், நீ அழகா இருக்கல, உனக்கு நல்ல மனசு இருக்குல்ல, அதனால தான் உன்னை லவ் பண்ணேன், உன்னை சுத்தி சுத்தி வந்தேன். இது எனக்கு தப்பா தெரியல, உனக்கு தப்பா தெரிஞ்சிருக்கலாம். அதனால்தான் நீ என்ன வீட்டுல திட்டின, ஷாப்ல திட்டின, ஹாஸ்பிட்டல்ல திட்டின. இது பாரு, இதுல என்னுடைய வீட் நம்பர், செல்லார் நம்பர், பர்சனல் நம்பர் எல்லாம் இருக்கு. போன் பண்ணி திட்டு. நீ திட்டாத இடம் இந்த தெரு ஒண்ணுதான், இங்கே திட்டு. ஹலோ ப்ளீஸ், ஹலோ ப்ளீஸ், தயவு செஞ்சு இங்கே வாங்க, ஒரே ஒரு நிமிஷம் இங்கே வாங்க ப்ளீஸ், வாங்க வாங்க ப்ளீஸ். இது பாருங்க, இந்த பொண்ணு இப்போ என்ன திட்ட போகுது, நீங்க எல்லாம் பாருங்க, திட்டு, கமான் திட்டு. என்னது? Thank you.
அவளை தேடும் உயிராய் நானும் முருகி கிடந்தால் என்ன இளநேரி காற்றாய் என்ன இவள் தேனி நூற்றாய் என்ன கேள்வி முகம் என்ன மோகம் என்ன பிழி சொன்ன பாஷை என்ன நீந்தும் நிலவே உன்னையே வானம் மறந்தால் என்ன இதய கதவை திறந்தேன் என்ன வருங்கால வரலாற்றிலே இனி நாமும் கலந்தால் என்ன இனி என்ன கேள்வி என்ன என தந்தே அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க காதல் தான் கல்யாணம் தான் தாலி கட்டினாதா சுபாஷோட அவளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஆனா தாலி கட்டாமலேயே என்னோட அவருக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது இன்னைக்கு ராத்திரி சுபாஷ் அடுத்த ராத்திரி 9 மணிக்கு ஓ ரூமுக்கே வந்து சொல்லுச்சுடா அப்புறம் நான் டெல்லி போயிட்டு வரதுக்குள்ள நான் சொன்ன மேட்டர் கிளியர் பண்ணுங்க லக்ஷ்மி என்னங்க சுபாஷ்ங்க அப்பவே சாப்பிட்டு தூங்க போயிடுச்சு அப்படியா அவ ரொம்ப நாளா ஃபாரின் ஷோ வேணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தா அது இப்பதான் கிடைச்சது பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படும் நானே எழுப்பி கொடுத்துடுறேன் கொடுத்துறேன் சங்கர் நாளை காலையில சீக்கிரமா வந்துருங்க இன்னைக்கு தப்பிச்சுட்ட நாளைக்கு பாத்துக்கிறேன் கர்ப்பையில பலமா அடிபட்டு இருக்க அதை எடுத்தாதான் உயிரை காப்பாத்த முடியும் உடனே ஆபரேஷன் பண்ணணும்
பாத்தியாடா, உன் விளையாட்டு புத்தியினால எவ்வளவு பெரிய விபரீதம் நடந்து போச்சு பாத்தியா? இனிமே அன்னைக்கு புத்திர பாக்கியமே கிடையாதுடா. சுபாஷ், நடந்ததை நினைச்சு மனசை குழப்பிக்காத. நீ என்ன வேணும்னா செஞ்ச, இட் வாஸ் மியர்லி அன் ஆக்சிடென்ட். உன் அண்ணியோட உயிருக்கு ஒன்றும் ஆயிடாது. அண்ணு வருத்தப்படாது. நீ வருத்தப்பட்டா அதை என்னால் தாங்கிக்க முடியாது. ஷீ இஸ் ஆல் ரைட். பயப்படுறது கொண்டுமே இல்லை. கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தா போதும். சுபாஷ், நீ எதுக்காக வருத்தப்படுறன்னு எனக்கு தெரியும். நீயே எங்களுக்கு குழந்தையா இருக்கிய. அந்த சந்தோஷத்துக்கு முன்னால இதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. என்னதான் கண்டம் விட்டு கண்டம் தாண்டி நாம பிறந்திருந்தாலும் அண்ணே தம்பிங்கிற பாசம் மட்டும் என்னைக்கு நமக்குள்ள விட்டு போகாதுன்னு. அண்ணே, உன் கலர் காக்கா கலர்னாலும் உன் இருதயம் கொக்கு கலர்னே. ஆஹா, எனக்காக இந்த ரோஜா பால கையில வச்சுக்கிட்டு தம்பி எப்ப வருவான், தம்பி எப்ப வருவான்னு வெயிட்டிங்ல இருக்கிறியனே. யார் நானு? ஆமா, இது வேணுமா? ஆமா. எப்படி குடிக்கிறது? எச்சி பட்டுறாது? அது எப்படி எச்சி படும்? நான் தான் ஸ்டாக் கொண்டு வந்திருக்கேனே. நீங்க எல்லாம் ஏன்டா போறீங்க? உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பிப்டி பிப்டி. ஒண்ணு ஒண்ணு அரபியே. ஆ, சத்தியமா குடிக்கலடா, காசு போட்டு வாங்கடா. ஏன் உனக்கு குடிக்க முடியலையா? வல்லடா எங்க ஏடு. இது என்னடா? அது பஞ்சுடா. அம்மா, இது எப்படி இங்க வந்துச்சு? நான்டா வச்சேன். அம்மா, முதல்ல அவங்களுக்கு கொடுப்போம். பூஜைக்கு உன் ஓய்வு மட்டும் தான் அஞ்சு வைப்பேன் நினைச்சேன். நீ குடும்பத்தோட வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்பா, எங்களுக்குள்ள கொள்கையில தான் வேறுபாடு, குடும்பத்துல இல்ல. இல்லையாடா, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கொள்கை தான், நல்லதை ஆதரிப்பேன், கெட்டதை எதிர்ப்பேன். ஆனா ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, இவனை எதிர்க்க முடியல, ஏன்னா இவன் கிட்ட கெட்டதே இல்லையே. டாடி, டாடி, இந்த சுபாஷ் அங்கிளுக்கு ஒண்ணுமே தெரியல. என்னமா சொல்ற? இந்த சுபாஷுக்கு தெரியாத விஷயமே இல்லையே. இல்ல டாடி, இந்த வரலட்சுமி பூஜை எதுக்கு நடத்துறாங்கன்னு கேட்டா திரு திருன்னு முழிக்கிறாரு. பூஜை இருக்கு, வீட்லயே இருன்னு சொன்ன, இருந்த எதுக்காக இந்த பூஜைன்னு ஒரு வார்த்தை கேட்டியா நீ? லட்சுமி, அவன் தான் கேட்கல, நீயாவது சொல்லியிருக்கலாம்ல. சுபாஷ், வரலட்சுமி பூஜைங்கிறது தம் புருஷன் ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும், தன்னோட தாலி நிலைக்கணுங்கிறதுக்காக சுமங்கலி பெண்கள்லாம் சேர்ந்து செய்யற பூஜை. அதுதான் நம்ம வீட்டில் மட்டும் இல்லப்பா, இந்த நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களுடைய தாலியும் நிலைக்கணும். அதுதான் என் பிரார்த்தனை. புரிஞ்சுதா? இவனுக்கு எங்க புரிய போகுது? கண்ட நேரத்தில் ஊர் சுத்தத்தான் தெரியும். அங்கிள், இவர் முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டாருன்னு எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு. என்னது, இவன் மாறிட்டானா? ஆமா, கோயில் குளம்னு சுத்துறான், அம்பாள் பக்தனாவே ஆயிட்டான். வீட்டுல கூட சிக்கன் மட்டன் சாப்பிட்டு இருக்க மாட்டானே. ஆமாங்க, கொஞ்ச நாள் தயிர் சாதம் ஊறுகாய போதுங்குதுங்க.
அதுக்கு காரணத்தை நான் சொல்றேன். நம்ம ஆத்து பிள்ளையாண்டான் இப்போ ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு இருக்கான். என்ன அப்படி பாக்குறேன், ஒரு குருக்கள் பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கான். தங்கமான பொண்ணு, தங்க கலர்ல இருப்பா. யார் அந்த பொண்ணு? பொண்ணு பேர் சாவித்ரி. சார் கூட எங்க காதலுக்கு பிரிட்ஜ் மாதிரி பாலம் மாதிரி இருந்தார். ஏய் ஏய், அந்த பொண்ணுதான் உனக்கு சரியான மனைவியா அமைவான்னு நான் ஹெல்ப் பண்ணேன். அங்கிள் என்ன பண்றீங்களோ தெரியாது. அடுத்த தடவை இந்த பூஜையில இவன் பொண்டாட்டி கையால தான் எம் பொண்டாட்டி புடவை வாங்குவான். ஒரு நல்ல முடிவா எடுங்க. நான் வரேங்க. 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 அப்பா நீங்க என்ன சொல்றீங்க? டேய், நான் அவனுக்கு வெறும் ஃபாதர் தான்டா. நீ தான் காட்ஃபாதர். நீ எடுக்கிறதா முடிவு. டேய், நீ ஆசைப்பட்டு கேட்ட எதையுமே நான் இல்லைன்னு சொன்னதில்லை. ஒரு நல்ல நாளை பார்த்து நாம் அந்த குருக்கள் வீட்டுக்கு போய் முறைப்படி பொண்ணு கேட்போம். அண்ணே, இன்னைக்கே நல்ல நாள் தான். ஆ ஆ டேய், என்னது இது? பெரியவாள்லாம் திடீர்னு வெத்தலை பாக்கு சீர்தட்டோட வந்திருக்கள். ஆனா யாரும் வாயத்திறந்து எதுவுமே பேச மாட்டேங்கிற. இதுக்கு அர்த்தம் என்னன்னு புரியலையே. இது பாருங்க, என் மச்சினர் சுபாஷுக்கு உங்க மக சாவித்திரிய பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். அம்மா சாவித்திரி. பண்ணினது தப்புதான்ப்பா, என்ன மன்னிச்சுடுங்க. அம்மா, நல்லது கெட்டது உன் மனசுக்கு நல்லாவே தெரியும்மா. நீ மாப்பிள்ளைய முடிவு பண்ணிட்ட, நேக்கு உன் சந்தோஷம் தான்மா முக்கியம். அப்ப சீக்கிரம் தட்ட மாத்துங்க. கொஞ்சம் பொறுங்க. நீங்க எவ்வளவு அவசரப்பட்டு வருவேன்னு எனக்கு தெரியல. நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு. உங்க அழகு, அறிவு, முரட்டுத்தனம் எல்லாமே பிடிச்சிருக்கு. அதனாலதான் நான் உங்க மேல ஆசைப்பட்டேன். காதலுக்கு இதெல்லாம் போதும், ஆனா கல்யாணத்துக்கு இது மட்டும் போதும்னு எனக்கு தோணல. அவரோட அப்பா ஜட்ஜா இருக்கலாம், அண்ணா மந்திரியா இருக்கலாம், ஆனா ஏன் அதுக்காரர் என்னவா இருக்காருன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்றது? உண்மையான தெய்வபக்தி உள்ளவருக்கு மேல பிறந்தவனா, உண்மையான தேசபக்தி உள்ளவருக்கு மட்டும்தான் நான் ஆத்துக்காரி ஆகணும்னு ஆசைப்படுறேன். நான் அவரை விரும்புறது உண்மைதான், ஆனா நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவர் இந்த நாட்டுக்காக ஒரு துளி வேர்வையாவது சிந்தினவரா இருக்கணும். அப்பதான் இந்த கல்யாணம் நடக்கும். டே ராஜசேகர், கேட்டியாரா? என்னப்பா? இவன் மிலிட்டரியில் சேர போறான், அதுக்கு நான் சம்மதிக்கிறேன்னு இந்த அப்ளிகேஷன் மேல கையெழுத்து போட்டு கொடுக்கணுமா? நீயே படிச்சுப்பார். ட்ரைனிங் பீரியட்லயோ வார் ஃப்ரெண்ட்லயோ இவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவங்களும் பொறுப்பு இல்லையா? நானும் ஒன்றும் கேட்கக்கூடாதா? இதை எப்படி நான் கையெழுத்து போட முடியும், எப்படி போட முடியும் கேட்கறேன். சுபாஷ், நீ ஏன்பா இப்படி ஒரு முடிவு எடுத்த? நீ ஏதாவது பண்ணணும்னா சொல்லு. நாளைக்கு ஒரு ஃபேக்டரி வச்சு கொடுத்து உன்னை எம்டி ஆக்குறேன், இல்ல பெரிய எஸ்டேட் வாங்கி கொடுத்து உன்னை முதலாளி ஆக்குறேன், இல்ல ஐ வில் மேக் யூ எ பிசினஸ் மேக்னெட். ஏதோ ஒரு பொண்ணு சொன்னானே, நீ ஏன்பா இப்படி பண்ணணும்? அண்ணே, எனக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க இப்படி எல்லாம் பண்ணா நான் சொந்த கால நிக்கிற மாதிரி ஆகுமா? டோன்ட் டாக் ரபிஷ். கேட்டா அங்க உடனே நான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். பில்ட்ல சேர்ந்து ஒண்ணு கணக்கு ஒண்ணாச்சுன்னா தகவல் என்ன செய்யறது, என்ன செய்யறது? உங்க பாசம் எனக்கு புரியுது. உங்க ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றும் ஆகாது. நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். இந்த ஒரே ஒரு முயற்சியிலையாவது என்னை தனியா விட்டுருங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் பா, கையெழுத்து போடுங்க.
சாவித்ரி! வருத்தமா இருக்கா? இன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சாவித்ரி, எனக்குள்ள ஒரு வேகம் வந்திருக்கு. அதுக்கு காரணம் நீதான். நீ மேல் வச்சிருக்க நம்பிக்கைய நிச்சயமா நான் காப்பாத்துவேன். எனக்கு தெரியும், நீங்க பெருசா சாதிக்கத்தான் போறேன். நீங்க திரும்பி வரும்போது இந்த ஊரே கூட உங்களை வரவேற்கும். அப்ப உங்க கழுத்துல முதல் மாலை நான் தான் போட போறேன். I love you. Very proud of you. நம்ம தமிழ்நாட்டு ஜனங்க அத்தனை பேர் சார்பா இந்த முதல் மாலையை நான் உனக்கு போறேன். இனிமே வெற்றி மாலையா உனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நல்லா இருக்கேப்பா. Congrats, சுபாஷ். என்னப்பா? சாவித்ரி வந்து சுபாஷ், நீ மிலிட்டரியில சேர்ந்து இவ்வளவு சீக்கிரமா ஒரு நேஷனல் ஹீரோவா வருவேன் நினைக்கவே இல்ல. கங்கிராச்சுலேஷன் அனிதா. சுபாஷ் இப்பதானே வந்திருக்கே, அதை தொல்லை பண்ணாம நீ வீட்டு கிளம்பு. அண்ணி, நான் வந்ததுல இருந்து சாவித்ரியை பார்க்கல, போய் பார்த்துட்டு வந்துடுவா. இல்ல, ஊருக்கு வந்ததும் முதல் மாலை நான் தான் போடுவேன்னு சொல்லியிருந்தா. நான் அவளை காணோம், நான் போய் பார்த்துட்டு வந்துடுவா. சுபாஷ், உனக்கு மாலை போட சாவித்ரி வரமாட்டா. நீதான்பா அவளுக்கு மாலை போடணும். என்ன டேய் ராஜசேகர், இன்னும் எத்தனை நாளைக்குப்பா மறைக்க முடியும்? நம்ம ஆறுமுகசாமியும் சாவித்ரியும் கார்ல போயிட்டு இருந்தாங்க, அப்ப நடந்த விபத்துல சாவித்ரி இறந்துட்டப்பா. Thank you.
தலைவா, எங்களெல்லாம் இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே தலைவா, எங்களுக்கு இனி யாரு தலைவா இருக்கா? ஐயோ, வச்சு தொலைடா. இன்றைய தொண்டன் நாளைய தலைவன் மேடைக்கு மேட சொல்லுவீங்களே தலைவா, இந்த அடிமட்ட தொண்டனை தலைவர் ஆக்கிட்டு போயிட்டீங்களே தலைவா. தலைவரே, இப்படி விக்கி விக்கி அழுவாதீங்க தலைவர். ஏற்கனவே உங்களுக்கு ஹார்ட் ரொம்ப வீக், சுகர் கம்ப்ளைண்ட் வேற இருக்கு, பிளட் பிரஷர் கூட இருக்கு, ஒரு பக்கம் கிட்னி வேற ஆப்சன்ட் பரவலா பேசிக்கிறானுங்க. திடீர்னு உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா? ஏன் நீ தலைவர் ஆகலான்னு பாக்குறியா? சைலண்டாடுறா, உன்ன மாதிரி திருட்டு பசங்க இருக்கிற வரைக்கும் நான் சாகவே மாட்டேன். இல்ல தலைவா, உங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கட்டுமேனு சொன்னோம். ஏண்டா, நானே அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்திருக்கேன், ஏண்டா இருக்கிறீங்க, போங்கடா. இன்னும் ஏமா அழுதுட்டே இருக்கீங்க. கட்சி அனாதைய விட்டுட்டு திடீர்னு தலைவர் போயிட்டாரு. அவ்வளவு பெரிய பொறுப்பையே நான் ஏத்துக்கலையா? இது குடும்பம், சின்ன விஷயம் தானே. இந்த குடும்பத் தலைவர் பொறுப்பை நான் ஏத்துக்க மாட்டேனா? தலைவா, எனக்கு வேற வழி தெரியல. என்னங்க அப்படி பாக்குறீங்க? எம்எல் நம்பிக்கை இல்லையா? ஆட, நேத்து நைட்டு கூட தலைவர் ஆவிகிட்ட பேசிட்டு இருந்தேன். டேய் தங்கமணி, தங்கமணி, நீ வேற நான் வேற இல்லடா. எந்தெந்த வேலையெல்லாம் நான் பாதியில விட்டுட்டு வந்தனோ அதையெல்லாம் என்னோட ஸ்தானத்துல இருந்து நீ தாண்டா பாக்கணும்னாரு. என்ன என்ன பண்ண சொல்றீங்க? என் மேல நம்பிக்கை இல்லைன்னா இந்த வாரம் சன் டிவி பாருங்க, தலைவரோட ஆவியே பேசும். ஆவியோட ஆசையை நிறைவேற்றாத பாவியா என்ன ஆக்கிறாரு? கண்ணை துடைச்சிட்டு கண்மை பூசி நல்ல பட்டு புடவையா கட்டிட்டு வாங்க, பொட்டை வச்சு பொண்டாட்டி ஆயிக்கிறேன். ஏண்டா, அவர் முன்னாடி கூணி குறுகி நின்னுகிட்டு என்ன அண்ணி அண்ணின்னு கூப்பிட்டு இருந்தவனா இப்படி பேசுவேன்? இத பாரு, உன்னுடைய பர்சனாலிட்டியில மயங்கி போய் நான் இங்க வந்திருக்கேன்னு தயவு செய்து தப்பா நினைக்காத. இதெல்லாம் என் கட்சிக்காகவும் கொள்கைக்காகவும் தலைவனுக்காகவும் நான் பண்ற தியாகம். இப்படி எல்லாம் பேச உனக்கு எப்படி மனசு வருது? நீ ஒரு மனுஷனா? போட வெளியே, போட வெளியே. கெட்ட நின்னு பேசினா யதார்த்தமா இருந்தது, கிட்ட வந்து பேசின கொஞ்சம் கிருகிருந்து இருந்தது, தொட்டு பேசிட்டேன் டோட்டலா நான் அவுட்டு. ஆமா, உண்மையிலேயே கோவத்துல தொட்டியா இல்ல அதே சாக்ல நம்மள டச் பண்ணியா? வெளியே போன நான் தான் சொல்லணும். ஆமா, உன் வீட்டுக்காரரு பெருந்தன்மையா தன்னுடைய சொத்து சுகத்தையெல்லாம் கட்சி கழுவி வச்சுட்டு போயிட்டாரு. அவருடைய கால் செருப்பு கூட நீ சொந்த கொண்டாட முடியாது. ஏன்னா அதெல்லாம் அவர் உயிரோடு இருக்கும் போது யூஸ் பண்ண பொருள்கள்னு ஜனங்க பார்வைக்கு மியூசியத்துல வைக்க போறோம். நீயே அதை பார்க்கணும்னா கூட ஒரு 2000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு தான் பார்க்கணும். இதை பாரு, நீ இங்க இருக்கணும்னா எனக்கு நீ சொந்தமாகணும். எப்ப வச்சுப்போம்? இங்க பாரு, நடுத்தெருவுல நின்னு பிச்சை எடுத்தாலே எடுப்பேன் தவிர ஒன்ன மாதிரி தெரு நான் இங்களுக்கு எல்லாம் நான் இறங்க மாட்டேன்டா. சுபாஷ், நான் என் மனசை விட்டு உன்கிட்ட ஒன்னு கேட்டுட்டு போலான்னு வந்திருக்கேன். உன் மனசு போரா சாவித்ரி இருக்கிற மாதிரி என் மனசு போரா நீ தான் இருக்க. காலம் போரா உன் கூடவே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்காக நான் கேட்க போறது காதல் பிச்சை இல்ல, உன் மனசுக்குள்ள ஒரு மூலையில எனக்காக ஒரு சின்ன இடம். அனிதா, நான் கேட்டது நீ எனக்கு தருவியா? இல்ல, ப்ளீஸ். தொட்டு விட்டதா சொந்தம் என்ன
என்ன சொல்லி முத்தமிட்டதா தொட்டுவிட்டதா சந்தம் என்ன சொல்லி முத்தமிட்டதா மஞ்சள் வெயில் போல உன்னை சுட்டு இருந்தீங்க. அவர் போனதுக்கு அப்புறம் எல்லாமே எங்களை விட்டு போயிடுச்சு. நான் முதல்ல உங்களை வந்து பார்த்துருக்கணும். ஆனா எனக்கு ஏற்பட்ட சோகத்துல உங்களை மறந்துட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. கார்ல போயிட்டு இருந்த பசங்க தெருவில் நடந்து போறது பாக்குறப்போ வசதி போனதை பத்தி கூட நான் கவலைப்படல. ஒருவேளை கஞ்ச குடிச்சாவது நாங்க வாழ்ந்துருவோம். ஆனா எங்க என் மானம் போயிடுமோனு ஒவ்வொரு நிமிஷம் பயந்துட்டு இருக்க. என்ன சொல்றீங்க? அரசியல் யோக்கியமா இருக்கணும்னு என் புருஷன் அடிக்கடி சொல்லுவாரு. ஆனா அவர் பக்கத்திலேயே ஒரு அயோக்கிய இருந்தான்றது அவருக்கு தெரியாம போயிடுச்சு. என் புருஷன் இருந்ததுக்கு அப்புறம் கட்சியோட செக்ரட்டரி தங்கமணி எங்க வீட்டுக்கு வந்தான். அந்த வீட்டுல நாங்க இருக்கணும்னா அவனுக்கு பொண்டாட்டி ஆகணும்னு சொன்னான். போடன்னு வந்துட்டேன். அவனால என்ன ஆயிடும்போனு தினமும் பயந்து வாழ்ந்துட்டு இருக்க. இதை என் அண்ணன் கிட்ட ஏன் சொல்ல? உண்மையை வெளியே சொன்னா எந்த குழந்தைங்களுக்காக நான் உயிரோட இருக்கணும், அந்த குழந்தைங்க உயிரையே எடுத்துருவேன்னு சொல்லி மிரட்டுறான்.
அவனோட பேச்சையும் நடத்திய வச்சு பார்க்கும்போது என் புருஷன் அவன் தான் திட்டம் போட்டு கொண்டு இருப்பான்னு தோணுது. இனிமே அந்த தங்கமணியால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதுக்கு முன்னாடி இந்த குழந்தைங்க எப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ அப்படிதான் இனிமே இருக்கணும். என் அண்ணன் கிட்ட பேசி அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்றேன். உங்க கூட பிறந்தவனா நீங்க என்ன நினைக்கிறதா இருந்தா நாளைக்கே வீட்டுக்கு வாங்க. பாய். சுபாஷி, நீ ஏன் வீணா டென்ஷன் ஆகுற? சாமி ஒய்ஃப் சந்தேகப்பட்ட மாதிரி தங்கமணி தான் அந்த கார் விபத்துக்கு காரணம்னா அந்த ஆளை சும்மா விட்டு வைக்க கூடாது. நம்ம தண்டையார் பேட்டை தாண்டவராயன், கொறுக்கு பேட்டை கோவாலு, சங்கிலி கருப்பன் இந்த ரவுடிங்க இன்னும் போலீஸ் சுடல. நீ ஊனு ஒரு வார்த்தை சொல்லு, அவங்களை விட்டு தங்கமணியை கடத்திடலாம். பேசாதுங்கடா, முதல்ல நடந்தது கொலையா இல்ல விபத்தா, தங்கமணி இதுல சம்பந்தப்பட்டிருக்கானா இல்லையா, இது எதுவும் தெரியாம ஏடாகுடமா ஏதாவது நடந்துகிட்டேன்னா என் அண்ணன் பேர் கெட்டு போயிடும். சரி பாப்பா, வேற என்ன பண்ணணுங்கிற சொல்ற? சுட்டுவானுங்க. சாப்பிடாம பட்டினி கிடந்தா நம்மளுக்கு தானே பஸ் சிக்கலே. அதான் பழையன ஒரு அறை விட்ட வீக் பாடி விழுந்துட்டா. காலையில இருந்து அந்த பொண்ணு சாப்பிடாம உண்ணாவிரதம் இருக்கு தலைவர். சாப்பிடாம உண்ணாவிரதமா? நாமெல்லாம் ஃபுல் கட்டு கட்டிட்டு தானே உண்ணாவிரதமா இருப்போம். சரி, பொலிட்டீஷியன்ஸ் வேற, பொது ஜனங்க வேற தானே, என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. மயக்கம் தெளிஞ்சு நாம சாப்பிடணும். நிலா பாட்டாவது பாடுங்க. இவனை பாட விட்டுறாதே, வாய்ஸ் ரொம்ப மோசம், பயந்து செத்துருவான். டேய், அவளை வச்சு நான் நிறைய பிளான் பண்ணியிருக்கேன்டா. சாதாரண வார்த்தா இருந்தா வருத்துன்னு போடலாம், இது தங்கத்திலேயே முட்டை போடுற வார்த்தை. ஜாக்கிரதையா இருக்கணும், புரியுதா? Yeah.
நந்தம்மா, உன் அந்த இடத்துல நான் எதிர்பார்க்கல. உன்னை இழந்துட்டேன்னு நினைச்சேன். அழாதம்மா, உன்னை இந்த நிலைமை காலாக்குனவன விட போறதில்ல. எல்லாம் சரியாயிடும். வா, நம்ம வீட்டு போலாம். மாட்டேன், நான் உங்க வீட்டு போற மாட்டேன். சௌத்ரி, என்னாச்சு? தயவு செஞ்சு நாங்க கூப்பிடாதீங்க. ஒரு கொலகார வீட்டுக்கு நான் வர மாட்டேன். யார பத்தி சொல்றேன்? உங்க அண்ணாதான். நீங்க உயிருக்கு உயிரா பாசம் வச்சிட்டு இருக்கிற உங்க அண்ணா ஒரு நல்ல மந்திரி இல்ல. மக்களை ஏமாத்த தெரியல. நல்லவங்களோட உயிரை பறிக்கிற ஒரு அயோக்கிய, பொண்ணுங்களோட தாலியா இருக்கிற மகா பாவி, பதவி வெறி பிடிச்ச தேச துரோகி. என்ன சொன்ன? என்ன சொன்ன? நீ அண்ணன பத்தியா சொன்ன? உங்க அண்ணன பத்தி என்ன சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க தெரியும். ஆனா என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சா நீங்க கோபப்பட மாட்டேன். அன்னைக்கு என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நீங்க மிலிட்டரியில சேர்ந்து இந்த நாடே பாராட்டுற அளவுக்கு நீங்க சாதனையும் பண்ணேன். இந்த நாட்டை நேசிக்கிற ஒருத்தருக்கு ஆத்துக்காரி ஆக போறோம். அன்பு பாசம் நேர்மை நிறைஞ்ச ஒரு வீட்டுக்கு மருமகள் ஆக போறோம்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தேன். நீங்க வர்ற நாளுக்கா நான் காத்துட்டு இருந்தேன். நீங்க வர்றதுக்கு முன்னாடியே அந்த நாள் வந்தது. அந்த நாள் நம்ம வாழ்க்கையில வந்திருக்கவே கூடாது. ஹலோ, நல்லா இருக்கேம்மா? நல்லா இருக்கேங்க. இருக்காரா? உள்ள இருக்காரு, ஆனா இப்ப வீட்டு கிளம்பிட்டு இருக்காரு. ஐயோ, அவர்கிட்ட நாங்க முக்கியமான விஷயம் பேசணுங்க. சொல்லிட்டு இருக்கல்ல, இன்ஃபார்ம் பண்ணுங்கண்ணா. சொல்லிட்டு வரட்டுமா? அண்ணா வாங்கண்ணா. தங்கமணி அண்ணா, ஃபைல கொடுத்துட்டேன், ஆஃபீஸுக்கு போ. என்னங்கண்ணா அது? அந்த ராஜ்தாரனுடைய அநியாயத்தை வந்து அமலப்படுத்தி அவனை மண்ணக்கவை வைக்கிற பணியில உங்களுக்கு தோளோடு தோல் கொடுக்க வந்திருக்கேன். என்ன துண்டு பிட்டு மாதிரி கட் பண்றீங்களாண்ணா? தங்கமணி, உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் நீ பார்த்தா போதும். இது பார், கவர்னர் ஆஃபீஸ்ல இருந்து எப்போ வேணாலும் ஃபோன் வரும். சரிங்க, நீ ஆஃபீஸ்ல இரு. அங்கிள், சார் உங்களை உள்ள வர சொன்னாரு. ஹா, இப்ப நான் போயிட்டு வரணுண்ணா. அண்ணா, ஃபைல். ஓ, மறந்து பாத்து ஒழுங்கு ஆபீஸ்க்கு போய் சேரு. என்ன சொல்ற ஆறுமசாமி? இன்னொரு மணி நேரத்துல நான் கவர்னர் சந்திக்க போறேன். நம்ம நாட்டை அழிக்கிறதுக்காக சில அந்நிய தீவிரவாதிகள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு துணையா இருக்கிறதோ, அவங்கள நாட்டுக்குள்ள வரவழைக்கிறதும் யாருன்னு தெரிஞ்சா ஷாக் ஆயிடுங்க. அது வேற யாரும் இல்ல, என் நண்பன் மினிஸ்டர் ராஜ்சேகர். என்னால நம்பவே முடியல. தகுந்த ஆதாரங்களோட தான் இத சொல்றேன். என் கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் வச்சு கவர்னருக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். அதுக்கான லீகல் பாயிண்ட்ஸ் நீங்க தரணும். சரி சொல்லு சாவித்ரி, நோட் பண்ணிக்கமா. ராஜ்சேகர் தான் தீவிரவாதிகளை நாட்டுக்குள்ள வரவழைச்சிருக்காரு. அதுக்கான எவிடன்ஸ் நம்பர் ஒன், ஜெனிவால நடந்த பீஸ் அண்ட் சாலிடாரிட்டி கான்பரன்ஸ்க்கு ராஜ்சேகர் போனப்ப எடுத்த போட்டோஸ் இது. சுபாஷ் பிடிச்ச ரெண்டு டெரரிஸ்டும் அந்த போட்டோஸ்ல இருக்காங்க. இதெல்லாம் அவங்க அடிக்கடி ராஜ்சேகர் அனுப்பின ஃபாக்ஸ் மெசேஜஸ் ஓட ஜெராக்ஸ் காப்பீஸ். எவிடன்ஸ் நம்பர் 3, நாச வேலைகளுக்கு செலவு பண்றதுக்காகவே ராஜ்சேகர் ஃபாரின் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காரு. அந்த பேங்க் பாஸ்புக்கோட ஜெராக்ஸ் காப்பீஸ், அந்த அக்கௌண்ட்ல நடந்த டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ். உங்க அண்ணன் பத்தி அவர் சொன்னதே நான் உடனே நம்பல. ஆனா அப்ப வந்த போன் எல்லாத்தையும் நம்ப வச்சிருச்சு. ஹலோ, போன் ஆறுமுகசாமி கிட்ட கொடு. நாம எப்படி எப்படி எல்லாம் பழகிட்டு இருக்கோம். ஏதோ என்ன பத்தி சமாச்சாரம்னா அது எங்கிட்ட எடுத்துட்டு வராம கவர்னரை பாக்குறேன் அப்படி இப்படின்னு கிளம்புனா என்ன அர்த்தம்? சரி, ஒண்ணு பண்ணுவோம், உங்ககிட்ட கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்க வா, நமக்குள்ள பேசி செட்டில் பண்ணிக்குவோம். உன்னை கோடீஸ்வரனாவே ஆக்குறம்பா. அடப்பாவே, என்னைய வேலை பார்க்க பாக்குறியா? நீ கண்ணியமானவனா இருந்தா செஞ்சத போ, ஒத்துக்கிட்டேன், தண்டனை ஏத்துக்கோ. கண்ணியத்தையும் கௌரவத்தையும் எல்லாம் நான் கல்லறை கணிச்சு ரொம்ப நாளாச்சு. இதை பார், ஒரு நண்பனா பேசி பார்த்தேன், பிரயோஜனப்படல. நான் நினைச்சா உன்னை அழிக்க ரொம்ப நேரம் ஆகாது. உன்கிட்ட இந்த நாட்டை காப்பாத்துறதுல என் உயிரே போனாலும் சரி, நான் கவலைப்படத்தா இல்ல. எல்லா ரிப்போர்ட்ஸ் இதுலயே இருக்கா? தேங்க்யூமா. Thank you.
பின்னாடி ஃபாலோ பண்ற போல இருக்கு. என்னோட நல்ல நேரம் நீ மட்டும் காருக்குள்ள இருந்து உருண்டு வெளியே வந்துட்ட. எங்க கட்சியில உன் சைஸ்லயே ஒரு பொண்ணு மகளிர் அணியில இருந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க பண்ணிக்கன்னு ரொம்ப நாளா ஏக தொந்தரவு. நான் வாழ்க்கையில ஒரு செட்டில் ஆகாம எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதான் பார்த்தேன், அவளை கோழி அமுக்க அமைக்கி எரிச்சு காருக்குள்ள விட்டேன். இப்போ ஊர் உலகத்தை பொறுத்தவரையில நீ செத்து போயிட்ட. ஒப்பனை நம்பி உனக்கு சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி எழுந்தண்ணி இறைச்சிட்டேன். கருமாதி கூட முடிஞ்சிருச்சுமா, காக்காயும் சாப்பிட்டாச்சுமா, ஜனங்க ரொம்ப ஃபாஸ்ட் ஆகுறாங்கம்மா. ஏன் நீங்களும் இப்படி எல்லாம் அக்கிரமம் பண்றேன்? என்ன பண்ண சொல்றேன் மாமி? இந்த லோகத்துல நான் ஜீவிதம் பண்ண வேண்டாமோ? அதை தொட்டு தான் இந்த மாதிரி அவச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆறுமுகசாமி கவர்னரை பார்க்க போறான்ங்கிற விஷயத்த ராஜசேகருக்கு போன் பண்ணி சொன்னதே நான் தான். ஐ அம் த ப்ரூட்டஸ். ராஜசேகர் பண்ண அயோக்கியத்தனங்களா தெரிஞ்சு உயிரோடு இருக்கிறது நீ ஒருத்திதான். நீ இப்ப எங்கிட்ட இருக்க, உன்னை பயன்படுத்தி அவங்கிட்ட சில காரியங்களை சாதிச்சுக்கலான்னு பாக்குற. பிளீஸ் அலோமி. அம்மா அவசரப்பட்டு முடியாதுன்னு தலையாடிடாத. அடி உழுகு. அன்னையில இருந்து என்னை அங்கேயே அடைச்சு வச்சிருந்தான் தங்கமணி. அவன் பண்ணது கூட எனக்கு பெருசா படல. இந்த நாட்டை நேசிச்ச ஒரு உண்மையான அரசியல்வாதி சுவாமி அங்கிள். உங்க அண்ணனால என் கண்ணு முன்னாலே அவர் பலியானார். எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சதுனால என்னையும் கொல்லணும்னு உங்க அண்ணன் துடியா துடிச்சுட்டு இருக்கார். நான் செத்தா தான் தான் வாழ முடியும் நினைக்கிறேன். உங்க அண்ணன் இருக்கிற வீட்டுக்கு நான் எப்படி வர முடியும்? நான் இவ்வளவு சொல்லியும் என்ன நம்பலல்ல சாவித்ரி? எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ஆனா உன்ன இந்த மண்ணுக்கு துரோகம் பண்ணக்கூடியவ. நாட்டுக்கு வெளியே இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, எனக்கு எதிரிதான். ஆனா நீ என்ன நம்புற? இப்போதைக்கு அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஏண்டா, நான் தான் தூங்கி எந்திரிச்சோம் பணியரோட சுத்திட்டு இருக்கேன், நீங்க என்ன வெறோட மோட சுத்திட்டு இருக்கீங்க? தலைவரே, காலையில நாங்க வரும்போது நீங்களே வெறும் பணியரோட நின்று இருந்தீங்க. மெட்டை கழட்டி விட்டோம். நல்ல வேலைடா, நான் குளிக்கும் போது நீங்க வரல. அவனுக்கு நம்மோட ஆளுங்க பா சுட்டுக்கிட்டு போடாதீங்க. அரே அப்கேலியே டேஞ்சர் சார். ஐயோ, இவங்களுடைய தொல்லை தாங்க முடியலையே. அமர் அப்பாஸ் நோ டேஞ்சர். ஓகே சார். இந்த ஊர்ல நான் தான் டேஞ்சர். ஓகே ஓகே ஓகே. தலைவா தலைவா, யாரோ ஒருத்தர் நம்ம ஆளுங்களை அடிச்சு போட்டு சாவித்திரியை தூக்கிட்டு போயிட்டோம் தலைவா. ஹலோ, மினிஸ்டர் ராஜசேகர் இருக்காரா? எஸ். அண்ணா வணக்கங்கண்ணா, நான் தங்கமணி பேசுறேங்கண்ணா. என்னையா, உன்னோட ரொம்ப தொல்லையா போச்சு. இன்னும் ரெண்டு ஒரு நாள்ல உன் கணக்கை செட்டில் பண்ணிட்டு சாவித்ரி என் கஸ்டடிக்கு மாத்திக்கிறேன். அடிக்கடி இந்த மாதிரி ஃபோன் பண்ணாத, நம்ம ரெண்டு பேருக்குமே சிக்கல். போனவை பெரிய சிபிஐ ஆபீசர் மாதிரி மந்திரி தான் கருத்து பண்ண ஐடியா கொடுத்தியே. மந்திரி இன்னும் அந்த பொண்ணு நம்ம கிட்ட இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காரு. நல்ல வேலை நான் உளறி கொட்டாம இருந்தேன். மந்திரிக்கு விஷயம் தெரியறதுக்குள்ள நாம அவளை கண்டுபிடிச்சாகணும். வேற எவனோ கருத்திருக்கான். Who is that? டேய், கூட நாலு புத்திசாலிகளை வச்சுக்கிட்டு அவன் யாரு என்ன அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க. கவலைப்படாதீங்க தலைவரே, நம்ம கட்சி பசங்க நாலஞ்சு பேர் அமைச்சு கண்டுபிடிச்சிடலாம்.
டேய், இப்ப தானே சொன்ன புத்திசாலி என்ன? நம்ம கட்சியில ஏதா புத்திசாலிங்க இல்ல? என்ன மாதிரி இருக்கீங்களா? யோ, வெளியால நாலு பேர் வச்சுக்க, நல்லா படிச்ச பசங்களை பார்த்து வச்சுக்க. சரிங்க தலைவர். இதுக்குள்ள மந்திரி வேற சமாளிச்சாகணும். ஃப்ராடு பண்ணும்னால தூக்கம் கெட்டு போயிருதுல. ஹலோ ஆண்டி. சாவித்ரி, இப்போ உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். நடந்ததெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். சாவித்ரி இப்போ ரொம்ப வீக்கா இருக்கா, அவளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. அதனால தான் நான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கு? சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. சாவித்ரி, இவங்க உனக்கு அம்மா மாதிரி, இங்கே நீ தைரியமா இருக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், சாவித்ரி இங்கே இருக்கிறது யாருக்கு தெரிய வேண்டாம், முக்கியமா யானுக்கு தெரிய வேண்டாம். சரிப்பா. நான் வரேன். நீ ரெஸ்ட் எடுத்துக்கம்மா. ஹலோ, மினிஸ்டர் ராஜசேகர் இருக்காரா? நான் மினிஸ்டர் கிட்ட அர்ஜென்டா பேசணும். சீக்கிரமா கனெக்ஷன் கொடுங்க. ஏன் இருந்துட்டீங்க? பேசுங்க. என் அண்ணன் கிட்ட தானே பேசுறீங்க? பேசுங்க. சாவித்ரி! செஞ்சவ உங்க அன்னைக்கு அடிபட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்தீங்களே, அப்போ உங்க அண்ணன் என் ரூமுக்கு வந்து என்ன சொன்னார் தெரியுமா? லக்ஷ்மி குழந்தை வேணும்னு தவியா தவிக்கிறா. ஆனா எனக்கு வாரிசு இருந்தா வாழ்க்கையில என்னால பெரிய பொசிஷனுக்கு வரவே முடியாதுன்னு நம்ம நித்யானந்த சுவாமிகள் சொல்லிட்டார். இதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த விபத்தையே சாக்கா வச்சு அவ கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணிட்டா எனக்கு எப்பவும் வாரிசு உருவாகாது. நான் வாழ்க்கையில மேல மேல போயிட்டே இருப்பேன். இதை நீங்க நல்லபடியா முடிச்சிங்கன்னா நீங்க ஆசைப்படுற மாதிரியே உங்க பொண்ணுக்கும் என் தம்பிக்கும் கல்யாணம். அதை நானே செஞ்சு வைப்பேன். என் பொண்ணோட வாழ்க்கைக்காக உங்க அண்ணன் சொன்னதுக்கெல்லாம் சம்மதிக்க வேண்டியதா போச்சு. உன் பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு அப்பாவி பொண்ணோட கர்ப்பப்பைய எடுத்திருக்கே. உன் கர்ப்பப்பையில நான் இருந்ததை நினைச்சு வெக்கப்படுறேன். காதல விளையாட்ட நினைச்சு நான் உன்ன சுத்தி வந்தேன். ஆனா சாவித்ரி உன்னையே தெய்வமா நினைச்சு காதல் ரொம்ப புனிதமானதை நிரூபிச்சிட்டா. எங்க அம்மா பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் மனசு மாறலன்னா நான் மனுஷியே கிடையாது. இனிமே உன் அண்ணனுக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. சாவித்ரி இங்கே இருக்கட்டும், நான் பத்திரமா பாத்துக்கிறேன். என்ன நம்புப்பா? அதடியாக்குனது கட்டின பொண்டாட்டிக்கு பண்ண துரோகம்டா. அந்த பழிய உண்மையில போட்டாரே, அது உன் பாசத்துக்கு செஞ்ச துரோகம். உயிரோட இருக்க சாவித்திரியை செத்து போயிட்டதாக சொன்னாரே, அது உன் வாழ்க்கைக்கே செஞ்ச துரோகம்டா. அதெல்லாம் கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா தீவிரவாதிகளோட தொடர்பு வச்சிருக்காரு, அது இந்த நாட்டுக்கே செய்யற துரோகம். அது மட்டும் என்னால மன்னிக்க முடியாது. என் அண்ணன் பின்னாடி யார் இருக்காங்க, அவங்களுடைய திட்டம் என்ன, இதெல்லாம் கண்டுபிடிக்க தான் போறேன். இதுவரைக்கும் எல்லாரும் முன்னாடி என் அண்ணன் நடிச்சுட்டு இருந்தாரு, இந்த நிமிஷத்துல இருந்து என் அண்ணன் முன்னாடி நான் நடிக்க போறேன். உங்களை
ஐயா, சுபாஷ் தம்பி செத்து போனதா சொன்ன சாவித்திரியோட வந்துட்டு இருக்காரு. இப்போ மறுபடியும் உன்னை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாவித்ரி. ஒரு பொண்ணோட தாலி பாக்கியம் புருஷனை காப்பாத்துன்னு சொல்லுவாங்க, ஆனா உன்னை பொறுத்தவரை சுபாஷோட பாசம் உன் உயிரையே காப்பாத்திருக்க. அண்ணே, அதிர்ச்சியா இருக்குல்ல? எனக்கும் தான். சாவித்ரி சாகல, அவ இன்னும் உயிரோட தான் இருக்கா. அவளை யாரோ கடத்திட்டு போயிட்டு இருக்காங்கன்னு என் ஃப்ரெண்ட் வந்து சொன்னா. நான் அங்கே போய் அவ்வளவுதான் காப்பாற்ற முடிஞ்சது. கடத்தனவ தப்பிச்சிட்டேன். சுவாமி அங்கிளோட சாவுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அது என்ன? இவளுடைய இந்த நிலைமைக்கு காரணம் யாரு? எல்லாத்தையும் சாவித்ரி சொல்லிட்டா. சொல்லிட்டா நல்லா இருக்கும், ஆனா சொல்ல முடியல. இவ சுயநினைவு எழுந்துட்டா. இப்ப நிம்மதியா இருக்க? இப்படி எத்தனை நாள் வரைக்கும் இருக்க முடியும்? இவளை யார் அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள அழிச்சாதா எப்பவும் நிம்மதியா இருக்க முடியும்? நிச்சயமா அந்த அயோக்கியங்க யாரா இருந்தாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அதுக்கு வேண்டி ஏற்பாட்டை நான் இப்பவே செய்யறேன். அண்ணே, நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இந்த சமுதாயத்தில் என்னையும் ஒரு மனுஷனாக்கி எது கெட்டது இது நல்லதுன்னு தெரிஞ்சக்கூடிய அளவுக்கு ஆளாக்குனா என் சாவித்திரிக்கு. நான் இப்பவே இந்த தாலியை கட்ட போறேன். இந்த தாலிதான் எங்க உறவு ஏழு ஏழு ஜென்மத்துக்கு தொடரும்ங்கிறது கத்தாச்சு. இந்த தாலிதான் காலத்துக்கும் இவளுக்கு நான் பாதுகாப்பா இருப்பேங்கிறது கத்தாச்சு. இந்த தாலிதான் நம்ம குடும்பம் ஆலமரம் மாதிரி வளரணுங்கிறது கத்தாச்சு. நீ இவ்வளவு சொன்ன போறோம், நாங்க வேண்டாம் சொல்ல போறோம். கட்டா தாலிய அப்பா. சுபாஷ், ஒரு நல்ல நாளை பார்த்து நல்ல கிராண்டா ஊரே. என்னங்க நீங்க, என்னைக்கோ கட்டின தாலிக்கெல்லாம் இன்னைக்கு பூஜை பண்றோம், இதை விட ஒரு நல்ல நாள் வேணுமா? கரெக்டா சொன்னமா, கட்டா தாலிய. முக்கியமா நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும். நல்லா இருங்க. இதான் நம்ம ரூம், பிடிச்சிருக்கா? சாவித்ரி, 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 ஏன் அழுகிற? ஏன் அழுகிற? உங்க அப்பா ஆசீர்வாதத்தோட நம்ம கல்யாணம் நடந்திருக்கணும், ஆனா சொன்னல அப்படி. என்ன மன்னிச்சிடுமா? இல்லைங்க, இல்ல. நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்ன காதலிச்சு பாவத்துக்கா நாடறி நடக்க வேண்டி உங்க கல்யாணம் இப்படி நாடகம் மாதிரி நடந்துருச்சு. சாவித்ரி, என்னைக்கு இருந்தாலும் நம்ம கல்யாணம் நடந்திருக்கதா போகுது, அது இப்ப நடந்துருச்சு. என்ன சாவித்ரி, இங்க முட்டாள், எல்லாரும் அங்க அறிவு கட்டத்தனமா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? தங்கமணி கஸ்டடியில இருந்த சாவித்ரி எப்படிடா என் தம்பி கிட்ட வந்தா? அவளுக்கு சுயநினைவே இல்லைன்னு சொல்லி அவளை ஏன் விட்டு கூட்டிட்டு வந்து எங்க எல்லார் முன்னாடியும்
என் தம்பி அவ கழுத்துல தாலி கட்டிட்டான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த ராஸ்கல் தங்கமணி எங்க இருந்தாலும் சீக்கிரம் நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு வா போ. சங்கர். எஸ் சார். நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன். என் பர்சனல் கார்லயே போறேன். செக்யூரிட்டி எதுவும் வேணாம். யாராவது கேட்டா கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்ல முக்கியமான ஃபைல்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு யாரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிடு. ஓகே ஓகே சார். சாப்பிடுமா? கொஞ்சம் சாப்பிட வாங்க. சௌத்ரி, சௌத்ரி, நீ உயிரோட இருக்கனா அவரும் உயிரோட தான் இருப்பாரு. சௌத்ரி, எங்க அவரு? என் புருஷன் எங்கம்மா? சௌத்ரி, இங்க பாரு. சௌத்ரி, சௌத்ரி, இங்க பாரு, இதுக்குள்ள பாரு. சௌத்ரி, சௌத்ரி, என் குழந்தைங்க முகத்தை பாரு. இங்க பாருமா, நான் சுமங்கல் இதாக. இங்க பாரு, நான் போட்டு வச்சுக்கலாம்ல, நான் பூ வச்சுக்கலாம்ல. சௌத்ரி, சௌத்ரி, சொல்ல சொல்ல. சௌத்ரி, காலிக்கு இல்ல இருக்கு, இல்ல உங்க புருஷன் உயிரோட இல்ல, உயிரோட இல்ல. சௌத்ரி, உனக்கு சுய நினைவே இல்லைன்னு சுபாஷ் சொல்லிச்சே, நீ இவ்வளவு தெளிவா பேசுற? அப்படின்னா இவ்வளவு நேரம் நீ நடிச்சியா? எதுக்காக சொல்லு? இந்த காரு பங்களா வசதிக்காகத்தானே சொல்லு, அதுக்காக தானே? கேவல சுபாஷ் கிட்டே நடிச்சிருக்கே. இல்ல, என்ன இப்படி நடிக்க வச்சதே சுபாஷ் தான். உண்மையை சொல்ல வேணான்னு பார்த்தேன், ஆனா சொல்ல வச்சுட்டேன். அந்த குழந்தைங்களுக்கு அப்பா இல்லாததுக்கும் அவங்க விதவை ஆனதுக்கும் காரணம் உங்க புருஷன் தான். தீவிரவாதிகளை எல்லாம் துணையா வச்சுட்டு இந்த நாட்டை சுடுகாடாக்கின்னு இருக்க உங்க மூத்த புள்ள. அக்கா, தனக்கு ஒரு வாரிசு வராதானே ஏங்கிறவா எத்தனையோ பேர் இருக்கா. ஆனா உருவான கருவை அழிச்சு இனிமே தனக்கு ஒரு வாரிசு வேண்டான்னு உங்க கற்பு பைக்கே கொல்லி வச்சவர் உங்க ஆத்துக்காரர். உன் புருஷன் ஊர்ல இருக்கிற பல பேரோட தாலி அறுத்துட்டு இருக்கான். நீ அவன் கட்டின தாலிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்க. உன் புருஷனோட யோகியதை மட்டும் முன்னாடி தெரிஞ்சிருந்தா உங்க உதவி கேட்டு இந்த வீட்டு வாசப்படி கூட நிறுத்திக்க மாட்டேன். வாங்க போலாம். நில்லுமா. செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்கறவன் அது மகனா இருந்தாலும் சரி, மந்திரியாவே இருந்தாலும் சரி, செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அடைஞ்சே தீரணும். அதுக்கு என்னால முடிஞ்சத நிச்சயமா செய்வேன். சுவாமிஜி எங்க இருக்காரு? ஃபாரினர்ஸ் கிட்ட முக்கியமான விஷயமா பேசிட்டு இருக்காங்க. நான் அர்ஜென்ட்டா அவரை பார்க்கணுமே. ஃபாரினர்ஸ் கிட்ட பேசி முடிச்சோடனே ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமும் நடக்க போகுது. சுவாமிஜியும் அந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்க போறாங்க. நீங்க வேணா போய் பாருங்க. சரிம்மா. எதுக்கு உள்ள வந்த? வெளியில போ.
வருவானா பகுவானா வரதானா தருவானா இது காதல் கானா கமன் பானா யோகம் இதுதானா
நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா மதங்களோட தலைவர்களும் மத ஒற்றுமை மாநாட்டுக்காக ஸ்பெஷல் ட்ரெயினில் கன்னியாகுமரி போகிறாங்க. அவங்களை அந்த மாநாட்டுக்கு அழைச்சிட்டு போகிற பொறுப்பு என்கிட்டையும் மந்திரி ராஜசேகர்கிட்டையும் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. நாங்கள் போகிற ரயில் புனலூருக்கும் செங்கோட்டைக்கு இடையில் போகிறப்ப குண்டு வெடிச்சு எல்லா மத தலைவர்களும் சாக போகிறாங்க. Well, let me show you. இதுதான் நாம போக போற ட்ரெயின். மத தலைவர்கள் இருக்க போற கோச் இதுதான். இதுதான் ட்ரெயின் போக போற ரூட். எங்க கோச்சில இருந்து மத தலைவர்கள் கோச்சுக்கு போய் அவங்கள கொல்ல போறது ரிக்கி. நமக்காக மனித வெடிகுண்டா செயல்பட்டு இந்த காரியத்தை செய்ய போறான். மத தலைவர்கள் அழிய போறாங்க. ஆனா ட்ரெயின்ல இருக்கிற நம்ம யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது. செக்யூரிட்டி செக்யூரிங்களா இருக்காதா? நோ, செக்யூரிட்டி ஆளுங்கெல்லாம் என்னோட ஆளுங்க. அதனால இவனை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. தலைவா, என்னை மன்னிச்சிருந்த தலைவா, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் உனக்கு தலைவனா? பின்ன இவ்வளவு பெரிய இமயமலை பக்கத்திலேயே பர்சனாலிட்டியா ஒரு விந்திய மலை வச்சிருக்கீங்கோ? நீங்க தலைவர் எல்லாம் வேற இந்த நாயங்கோ எனக்கு தலைவருங்கோ? என்ன மன்னிச்சிருந்த தலைவா, டே அஞ்சு முக்கல்லடி தள்ளி நில்லுங்கடா, நான் உங்க கட்சியில சேர்ந்துட்டுங்கோ. டே எழுந்துடா. என்ன நீங்க டாப் அவுட்டா கூப்பிட்டீங்கோ? ஆமாண்டா. தலைவா, நீங்க பாலிடிக்ஸ்ல பெரிய பிஹெச்டி, நான் வந்து சாதாரண எல்கேஜி. நீங்க டானா மட்டும் இல்ல, ஆனா ஆவண்ணா அவல இருந்து ஓனா ஓவண்ணா வரைக்கும் எப்படி வேணா திட்டலாம். ஆனா நாம நெருங்கணும். கையடா. உன் கஸ்டடியில இருக்கும்போது சாவித்ரி எப்படி இருந்தா? சுயநினைவோட தான் இருந்தாளா? அவ வந்து இருக்கும்போது சைவமா தான் இருந்தா, மோசா தான் சாப்பிட்டா, ஆனா பேசுறதெல்லாம் தான் அசைவம். அந்த நாயை நான் நடுத்தருவளை நிக்க வச்சு செருப்பால் அடிக்காம விட மாட்டேன்னு சொன்னா. எந்த நாயே? நீங்கதான், யூ ஆர் த டாக். ஐயோ! அப்புறம் என்ன சொன்னா? அப்புறம் வந்துங்க, அரசியல்வாதிங்கிற பேர்ல அயோக்கியத்தனம் பண்ற அவனை கூண்டுல ஏத்தி கம்பி என்ன வைக்காம விட மாட்டேன்னு சொன்னாலுங்க. எந்த அயோக்கியன? நீங்கதான் அயோக்கியா. ஐயோ, என்னங்குது அசம்பளியில மாதிரி அடிச்சு அடிச்சு பேசுறீங்களே. வரேண்ணா, நிச்சயமா சொல்றேன். மத்தவங்களுக்கு வேணா எம வந்து மேல் லோகத்துல இருக்கிறான், ஆனா உங்களுக்கு வந்து எம கீழோகத்திலேயே இருக்கிறான். யாரா எம? சாவித்திரி தானுங்க. அவங்க தம்பியை வச்சு நம்ம எல்லாத்தையும் உள்ளதெல்லாம் விடவே மாட்டாளுங்க. மிந்தினா பரவாயில்லைங்க, நம்ம எல்லாம் நெஞ்சு வலிக்கும் சொல்லி ஹாஸ்பிட்டல் படுத்துக்கலாம். இப்ப வேலையே ஆகாதுங்க. ஆ ஊனா சிபிஐ வந்து நோண்டி நொங்க எடுத்துறாங்க. சாமியார் மேல கூட நிறைய கேஸ் புக் பண்ணிருக்காங்க. மாதாஜி கூட இல்லைங்க, சிபிஐ தேடிட்டு இவனை விட்டா பேசிக்கிட்டே தான் இருப்பான். என்ன பண்ணா? வீட்டுக்கு ஓடிடுற. நம்ம காரியம் முடியற வரையிலும் இவன் நம்ம கஸ்டடியில இருக்கட்டும். டேய், இவனை கொண்டு போக கூடாது. ஹவு சார் அஷ்டா? யோ, நல்லா பொம்பளை சாமியார் இருக்கிற இடமா போடுங்க. பொழுது போக வேண்டாமா? ஸ்டார் டிவி டெக்கல் ஆகுதுல. உங்க தம்பி உங்ககிட்ட நடிச்சிருக்காரு, உங்களால தான் ஆறுமுகசாமி செத்தானு அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அவன் நமக்கு எதிரா ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ அவனை தீர்த்துக்கிட்ட. என்ன தயங்குற பாசமா? மனசு பூரா நம்ம திட்டம் தான் இருக்கு. இந்த திட்டம் நல்லபடியா முடிஞ்சு நம்ம நாட்டில் இருக்கிற மத தலைவர்கள் எல்லாரும் இறந்து போயிட்டா நம்ம நாடே ஒரு குழப்பத்தில் மாட்டிக்கும். ஜாதியின் பேராலும் மதத்தின் பேராலும் இங்க ஆட்சி அமைச்சிருக்கிற எல்லாரும் அவங்களுக்குள்ளவே அடிச்சுக்கிட்டு ஆட்சியை கலைச்சுக்குவாங்க. அந்த நேரத்தில் அந்நிய சக்திகளோட உதவியால நாம ஒரு புதிய ஆட்சி அமைக்க போறோம். அதுக்கு நான் தான் தலைவன். Yes, I am the king. And you are the kingmaker. அதுக்கு தடையா இருக்கிறது என் தம்பியா இருந்தாலும் சரி, அவன் அழிக்காம விட மாட்டேன். அது எப்படி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்? உன்னை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். உன் தம்பியோட கதைய நான் பாத்துக்கிறேன். நீ போய் ஊருக்கு புறப்பட ஏற்பாடு செய். நீ பாக்கறத பார்த்தா ஏன்பா அப்படி ஒரு பிள்ளைய பெத்தீங்கன்னு கேட்கற மாதிரி இருக்குடா. டேய், உன் உடம்புல ஓடுற என் ரத்தம் தான் அவன் உடம்புலயும் ஓடு. உண்மையா சொல்றேன்டா, நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாது.
ராஸ்கல், என்ன அக்கிரமம் செஞ்சிருக்கான் பாத்தியா? டாடி, இது வரைக்கும் அவர் பண்ணது ரொம்ப சாதாரணம். இனிமே பண்ண போறது கேட்டீங்கன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. இனிமே இந்த வீட்டுல நம்ம இருக்கிறது யாருக்கு நல்லதில்லை. அண்ணி, கட்டின புருஷனை விட்டுட்டு எப்படி வர்றதுன்னு யோசிக்கிறீங்களா? இத்தனை காலம் அவரோட வாழ்ந்தது ஏன் நான் பாவமா நினைக்கிறேன் சுபாஷ். புருஷங்கிறவன் ஒரு நல்ல மனுஷனா இருந்தாதான் அந்த உறவுக்கே அர்த்தம். அவர் மனுஷனாவே இல்லைங்கிறப்போ நான் இங்க இருந்த என்ன? நான் உங்க கூடவே வந்துடுறேன். நம்ம நாட்டை அழிவிலிருந்து காப்பாத்துறது தான் மிலிட்டரிக்காரங்களோட கடமை. We will take necessary action. Thank you very much, sir. Sir, headquarters இருந்து ஒரு எமர்ஜென்சி ஃபேக்ஸ் வந்து. சுபாஷ், இந்த ஃபேக்ஸ் உங்களை பத்தி தான். என்ன பத்தியா? உங்க லீவை கேன்சல் பண்ணிட்டாங்க. நீங்க உடனே டெல்லி ஹெட்குவார்டர்ஸ்க்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும். சார், ஐ திங்க் இது நித்யானந்த சுவாமியோட வேலை. நான் இங்கே இருந்தா அவங்க காரியத்துக்கு இடைஞ்சல் சொல்லி என்ன இங்கிருந்து அனுப்ப பாக்குறாங்க. இந்த நிலைமையில எப்படி சார் நான் இங்கிருந்து போக முடியும்? நோ மிஸ்டர் சுபாஷ், மிலிட்டரியில அன் ஆர்டர் இஸ் அன் ஆர்டர். நீங்க உடனே டெல்லிக்கு புறப்படுறது தான் நல்லது. சார், ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. இந்த நேரத்தில் நான் இங்கிருந்து ஆகணும். அப்பதான் சார் உங்களை தடுக்க முடியும். நோ, இது மேலெடுத்த உத்தரவு. ஒரு மிலிட்டரிக்காரனோட முதல் கடமையை ஆர்டரை ஒபே பண்றது. டேக் இட் ப்ளீஸ். எனக்காக ஒரு தடவை நீங்க ஹெட் குவார்டர்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்க சார். நோ மிஸ்டர் சுபாஷ், ப்ளீஸ் ப்ளீஸ் கன்சிடர். நோ நோ ஆர்கியூமென்ட். நீங்களா போயிடுங்க, இல்லைன்னா நாங்களா உங்களை அனுப்ப வேண்டிய. டோன்ட் மூவ். யாரும் அசையாதீங்க. டடி, நான் மேலெடுத்த உத்தரவு தான். என்ன சார் மேலெடுத்த உத்தரவு? இப்படி எதுக்கு எடுத்தாலும் மேலெடுத்த உத்தரவுக்காக காத்துட்டு இருக்கிறதுனாலதான் இந்த நாட்டில் உள்ள ஒன்று ரெண்டு நல்ல தலைவர்களையும் துப்பாக்கியாலையும் மனித வெடிகுண்டாலையும் அழிச்சிடுறாங்க. அப்படிப்பட்ட அழிவு இந்த நாட்டில் ஏற்படாமல் இருக்கணும்னா சுபாஷ் இங்கிருந்து போகக்கூடாது. நான் போகவும் விட மாட்டேன். டடி, சுபாஷ், உங்க அண்ணன் இந்த நாட்டையே காட்டி கொடுக்குற அயோக்கியன். அதுக்காக நான் தலை குனிஞ்சேன். ஆனா அண்ணன் கூட பார்க்காம அவனையும் அழிக்க நினைக்கிறப்பாரு. இப்ப நான் தலை நிமிந்துட்டேன்டா. உன்னை பெற்றதுக்காக நான் பெருமைப்படுறேன். உன் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நாட்டை காட்டி கொடுக்குற ஈன கும்பலை விட்டு வைக்காத. அதுதான் என்னுடைய ஆசை. மிஸ்டர் ஆபீசர், யூ நோ ஒன் ரூல், மிலிட்டரி சட்டம் தெரியலன்னா நான் சொல்றேன், மிலிட்டரிக்கார வீட்டில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா 13 நாளைக்கு அவனுக்கு லீவு கொடுத்தே ஆகணும். அதை எந்த மேலிடமும் தடை செய்ய முடியாது. சுபாஷ் இப்ப டெல்லிக்கு போக மாட்டான். எப்படிப்பட்டவர்தான் இருக்கணும் நீ ஆசைப்பட்டே அது நிறைவேற்ற நேரம் இப்ப வந்திருக்கு. Allah, 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 All
हम सब लोग मिलकर यही गाड़ी में जाना बहुत खुशी की बात है। नूर வருஷங்களுக்கு முன்னால சுவாமி விவேகானந்தர் கன்னியாகுமரியில தான் ஆன்மீக எழுச்சிக்காக யாகத்தை நடத்தினார். தான் பரப்ப போற ஆன்மீக ஒளி குமரியிலிருந்து இமயம் வரைக்கும் பரவணும்னு அவர் ஆசைப்பட்டார். அதே கன்னியாகுமரியில தான் இப்போ மத ஒற்றுமைக்காக மாநாடு நடத்த நாமெல்லாம் போயிட்டு இருக்கோம். இந்த மாநாடு நம்ம நாட்டுக்கே புதிய ஒளியை தரணும். நாமெல்லாரும் ஒன்று. மதமோ ஜாதியோ நம்மளை பிரிச்சிடப்படாது. மதத்தின் பெயராலோ ஜாதியின் பெயராலோ ஒருத்தரை ஒருத்தர் அழிச்சுக்க கூடாது அப்படிங்கிற உறுதிமொழியை இந்த மாநாட்டில் நாமெல்லாம் எடுத்துண்டாகணும். ஆப் ஜோ குச் போலே ஹம் சம்யோக. இந்த மாநாட்டுக்கு பிறகு நம்ம நாட்டில் மதவெறியே இருக்காது. மத ஒற்றுமைக்கு லோகத்துக்கே உதாரணமாக நம்ம நாடு விளங்கும். என்ன நடந்தால் செய்து நிறுத்தாம போயிட்டேன். இந்த திட்டம் மட்டும் வெற்றி அடைஞ்சிட்டா மத தலைவர்கள் அத்தனை பேரும் அழிஞ்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அமைய போற புதிய ஆட்சிக்கு நான் தான் தலைவர். எஸ் ஐ எம் த கிங். Waiting for your instructions. Over. Hello, Ricky. Get ready. Over. Received. Over. இந்த நாட்டோட தலைவிதிய மாத்தன புரட்சி மனிதனா சரித்திரத்தில் என்னென்னைக்கு வாழ போற போ. ஓம் சாந்தி.
அங்க என்ன நடக்குது நம்ம ஆளுங்களை பார்க்க சொல்லு. போ. யாரும் பயப்படாதீங்கோ, நாமெல்லாம் உண்டாயிட்டமோ இல்லையோ, அதுவே ஒரு சக்தியா மாறி எல்லாரையும் காப்பாத்திரும். கவலைப்படாதீங்க. Thank you.
என்ன என்ன ஏன் சுட துணிச்சிட்டீங்களா? ஏன் இப்படி எல்லாம் என்ன உங்க குழந்தை மாதிரி வளர்த்தீங்களே, என்ன கொல்லதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஆனா என்னால உங்களை கொல்ல முடியல, அதை என் கனவுல கூட நினைக்க முடியல. நம்ம ரெண்டு பேரும் உடம்புல ஓடுறது ஒரே ரத்தம் தான், ஆனா நீங்க மட்டும் ஏன் இப்படி ஆயிட்டீங்க? அண்ணே இப்ப கூட சொல்றேன், நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சுக்கோ. இந்த ஊரையை விட்டுட்டு எங்கேயாவது போய் சந்தோஷமா இருங்க, இல்லைன்னா இந்த அரசாங்கம் உங்களை சும்மா விடாது. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க, பிளீஸ் போங்க. இப்படி எல்லாம் பேச போறேன்னு நினைச்சியடா? You educated, illiterate brute. உன்னால ஒரு நல்ல மகனா இருக்க முடியல, நல்ல புருஷனா இருக்க முடியல, நல்ல அண்ணனா இருக்க முடியல, நல்ல தலைவனா இருக்க முடியல, இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல குடிமகனா கூட இருக்க முடியல. சோ எந்த விதத்திலையும் நீ ஒரு மனுஷனே கிடையாது. உனக்கு உயிர் கொடுத்த அப்பாவோட உயிர் போறதுக்கு காரணமா இருந்தீ, அதுக்காக தான்டா இது. உன்னையே தெய்வமா நினைச்ச உன்னுடைய மனைவிக்கு துரோகம் பண்ணி கருவிலேயே உன்னுடைய குழந்தைய கொன்னிய, அதுக்காக தான்டா இது. உன்னை தன்னோட பெத்த தாயா தகப்பனா தெய்வத்துக்கு மேல மதிச்சானே உன்னுடைய தம்பி, அவனுக்கு துரோகம் பண்ணிய, அதுக்காக தாண்டா இது. உன்னை நம்பி ஓட்டு போட்டாங்களே அப்பாவி ஜனங்க, அவங்களோட கழுத்தறுத்துட்டியே, அதுக்காக தாண்டா இது. மதிக்க வேண்டிய மத தலைவர்களை கொண்டு புனிதமான கங்கையும் காவேரியும் ஓடுற இந்த நாட்டுல ரத்தா ஓட வைக்க நினைச்சே, அதுக்காக தாண்டா இது. இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணிய, அதுக்காக தான்டா இது. सुभाष, कानून को अपने हाथ में लेने का हक और अधिकार तुझे किसने दिया? Come on, speak out. Why did you kill politicians, MPs and foreigners? ஈம காரியத்துக்காக கொடுத்த லீவை நீங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்க. மந்திரிய மட்டும் இல்ல, இந்த நாடே தெய்வமா மதிச்ச நித்யானந்த சாமிகளையும் கொன்னிருக்கீங்க. Yes, yes. I killed them. நான் கொலை பண்ணிருக்கேன். யாரை கொலை பண்ணிருக்கேன்? ஏன் கொலை பண்ணிருக்கேன்? மதங்கிற புனிதமான விஷயத்தை தப்பா பயன்படுத்திக்கிட்டு இந்த நாட்டிய சுடுகாடாக்க நினைச்ச ஒரு மதம் பிடிச்ச மத தலைவனை தான் நான் கொலை பண்ணிருக்கேன். இந்த நாட்டுல பாலாறு தேனாறு ஓடுமனு போய் சொல்லி பதவிக்கு வந்துட்டு ரத்தாறு ஓட வச்ச ஒரு மந்திரியை தான் நான் கொலை பண்ணிருக்கேன். தேசியவாதிங்கிற போர்வையில தீவிரவாதிகளுக்கு துணை போட பொய்யான அரசியல்வாதிகளை தான் நான் கொலை பண்ணிருக்கேன். தாய் கொடுத்த உயிரை போனாலும் பரவாயில்ல, இந்த தாய்நாட்டை காப்பாத்தணும்னு சத்திய பிரமாணம் எடுத்துட்டு தான் ஒவ்வொரு மிலிட்டரிக்காரனும் இந்த ட்ரெஸ் போடுறான். அவ தன்னுடைய கடமையில கண்ணு கருத்தமா ரா பகலா உழைக்கிறா. அப்படிப்பட்ட ஒரு மிலிட்டரி காரணத்தை நான் என்னுடைய கடமை செஞ்சிருக்கேன். I've done my duty. யக்னார்த்தாத் கர்மனோ சந்நியத்ர லோகாசியம் கர்மபந்தன. ஒரு நாட்டோட நலனுக்காகவும் சமுதாயத்துக்காகவும் எந்த காரியம் செஞ்சாலும் அது ஒரு குற்றமாகவே இருந்தாலும் அது ஒரு யாகத்துக்கு சமம். இதை நான் சொல்ல, கீதை சொல்லுது, பகவத்கீதை சொல்லுது. அண்ட் ஒன் மோர் திங், நம்ம நாட்டு எல்லையில எதிரி நாட்டுக்காரனுடைய காலடி பட்டால சுட்டு பொசக்கிடுவோம். வை, இட்ஸ் அவர் டியூட்டி, நம்ம கடமை தான் நம்ம செய்யறோம். ஆனா இந்த மண்ணிலேயே பிறந்து இந்த காற்றையே சுவாசிச்சு இந்த மண்ணுக்கு
துரோகம் செஞ்சவன் நான் சொல்றதுக்காக யூ ஆர் காலிங் மீ எ கிரிமினல். இது குற்றம் நீங்க எல்லாம் நினைச்சீங்கன்னா நீங்க கொடுக்குற எந்த தண்டனையும் நான் ஏத்துக்கு தயாரா இருக்கேன். ஜெய்ஹிந்த்.